தேசிக தியானம். வினைகால் உமக்கு நீ வேறோரிடம் தேட வேண்டும் என சினமேவி முன்போல் சிதைக்கும் பகை இங்கு அரிது கண்டீர். ஏனெனில் ராமசமுனியின் உரை சேரும் தூப்பொல் புனிதர் என் புந்தி திகழ்ந்து பொருந்தினரே. வினைகால் உமக்கினி வேறோர் இடம் தேட வேண்டும் எனச்சினமேவி முன்போல் சிதைக்கும் வகை இருது கண்டீர். வகை இங்கு அறுது கண்டீர். ஹே பாப புண்ணியங்களே, சுகத துஷ்கிருதங்களே, பிராரத்த கர்மா செஞ்சித கர்மா என்பதான அந்த கர்மாவை பார்த்து சாதிக்கிறாராம். என்னுடைய இந்த பாப கர்மாக்களே இணைச்சினமே வி முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அரிது கண்டீர். முன்னெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த பாப புண்ணியங்களோட தாரதமியத்துக்கு ஏற்றவாறு எவ்வளவு தூரம் என்னை சிக்ஷிக்க வேண்டுமோ அப்படிலாம் சிக்ஷித்து கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு அந்த சினம் வந்து கோபம் வந்து எவ்வளவு தூரம் என்னை சிக்ஷிக்க வேண்டுமோ சிக்ஷித்து கொண்டு உங்கள் ராஜ்யத்தை நடத்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அரிது கண்டீர். இப்ப அரிது அப்படிங்கிறாலாம் இப்ப அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்ப இந்த க்ஷணத்துல உங்களுக்கு என்னாச்சு சுவாமி அப்படின்னா, ஏனெனில் ராமசமுனியின் உரை சேரும் தோப்புல் புனிதர் பகத் பாஷ்யக்காரரோட ஸ்ரீஸ்ருதியோட அர்த்தங்களோட மனசுல தியானம் பண்ணிட்டு அதையே உஜ்ஜீவித்து கொண்டு தியானமும் பண்ணிண்டு கானமும் பண்ணிண்டு உஜ்ஜீவித்து கொண்டிருக்கும் எம் சுவாமி தேசிகன் அப்படி மிக்க புகழ் பெற்ற புனிதர் என் புந்தி திகழ்ந்து பொருந்தினரே. என் புத்தியில் இப்போ அவருடைய அந்த நாமாக்கள் சுவாமி தேசிகனோட விருத்தாந்தங்கள் அவருடைய அந்த புகழ் அதெல்லாம் என்னோட மனசில் தியானத்தில் வந்துடுத்து. அதனால இனிமேல் என்னை வேறோர் இடம் தேட வேண்டும், நீங்கள் என்னை இனிமேல் சிதைக்க முடியாது ஹே வினைகால் பாப வினைகால் அப்படின்னு அந்த பிராரத்த கர்மாவும் சஞ்சித கர்மாவும் பார்த்து சுவாமி சாதிக்கிறாராம். அந்த மாதிரி எம்பெருமான் இங்க திருப்பாவேலியும் ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாசுரத்திலையும் எம்பெருமான பகவத் தியானம் வேண்டும், பாகவத தியானம் வேண்டும், பாகவதவச்சாரம்லாம் படக்கூடாது, எம்பெருமான் நாமத்தை பஜிக்க வேண்டும் பஜிக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்லிட்டு வர அந்த கோதை வளர்த்த கிளி கிளி என்ன பேசும் அப்படின்னா, திருப்பி சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைங்கிறா இல்லையா, அது மாதிரி சுவாமி தேசிகனும் அதையே திருப்பி திருப்பி சொல்றாலாம். என்னன்னா, கேசவனை பாடுவோம் நீ கேட்டே கிடத்தையோ தேசமுடையா இப்படின்னு சொன்னா இல்லையா, அது மாதிரி அப்படி எம்பெருமான தியானம் பண்ணுங்கோ தானே எல்லாம் போகிடும் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அப்பேற்பட்டுதான சுவாமி தேசிகனோட விருத்தாந்தத்தை நீங்க மனசுல பஜனம் பண்ணுங்கோ. எம்பெருமான்கிட்ட போய் பிரார்த்திக்க வேண்டாம், எம்பெருமான்கிட்ட சரணாகுதி கூட பண்ண வேண்டாம். அப்படி சுவாமி திருவடிவாரத்தில் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்துன்னு சுவாமி தேசிகனை மனசில் தியானம் பண்ணிட்டேள் அப்படின்னா, இத்தனை வினைகளும் தானே தனக்கு வேறு இடம் தேட வேண்டும்னு ஓடி பெறுமாம். அத்தகையதொரு புனிதர் எம் சுவாமி தேசிகன்னு சாதிக்கிறாராம். நீலாதுங்கஸ்தனகர தடி சுப்தமுத்போய கிருஷ்ணம் பாராத்யம் சம்ஸ்ருதி சித சிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் செஜ நிகலதிம் யா பலாக்கிருத்தபுந்தேம்
கோதாதஸ்மி நமயுதம் பூமயே வாஸ்துபூய அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன் இசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சொடி கொடுத்தாலை சொல்லு சொடி கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல் வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதை என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கீழ்வானம் நின்று மீஸ்ரீ வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்கல்ல பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமற் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய்ப்பலந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவின்று ஆராய்ந்து அருளையலோரம்பாவாயின்னு நேற்றைக்கு இந்த பாசுரத்தோட ரசார்த்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணோம். அந்த பாசுரத்துக்குன்னு ரசார்த்தம் சுவாபதேசம் சுவாபதேசம் சொல்றா இல்லையா, அந்த ரீதியில கீழ்வானம் வெள்ளன்று ரமீ சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் அப்படி எருமை என்ன பண்றது அப்படின்னா கீழ்வானம் வெள்ளென்று இந்த சம்சார சாகரம் சம்சார சம்சாரம் என்பதான ஒரு விருஷத்தை சொல்றாளாம் இங்க. அந்த சம்சாரங்கிற விருஷத்துல ரெண்டு கனிகள் உள்ளன அப்படின்னு என்ன அப்படின்னா எம்பெருமானிடம் பக்தி பாகவதோத்தமர்களிடம் சேர்ந்து தாசிய சுபாவத்தோடு கைங்கரிய ஸ்ரீயை பிரார்த்திக்கணும் என்பதாக இப்படி இரண்டு கனிகள் இந்த சம்சாரங்கிற விஷ விருட்சன்னே சொல்றாலும் அந்த விஷ விருஷத்துல இருக்கு, ஆனா ஒசத்தியான கனிகள் இருக்கு. அந்த கனிகளை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆலம் இதை மாதிரி ஆலம் நெடிந்துயர்ந்த பெரிய மரம் ஆலமரம், ஆனா அதோட விரைய பாருங்கோ இத்தினோண்டு தான் பழமே இவ்வளவுதான் இருக்கும். இந்த பழத்துல நூத்துக்கணக்கான விரைகள் இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமானோட பகவத் தியானம் இப்படி சின்னதா இருக்கும். அந்த சின்னதா இருக்கிறத அப்படி நீரூற்றி வளர்த்தோம்னா ஆலமரம் போல பறந்து அப்படி விரிந்திடுமான். பகவத் தியானம் ஏற்பட 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 ஆச்சாரியன் என்பதான அந்த வேரானது என்ன பண்றது, நமக்கு சாரதமமானது அவைகள்லாம் உறிஞ்சி இந்த ஆத்மா சேதனர்கள்ங்கிற இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, இந்த விருஷத்தோட நடு இது, அந்த நடு இதெல்லாம் ஊட்டி கொடுக்கறது தான் நன்னா இருங்கோ நன்னா இருங்கோ இதான் சம்பிரதாயம் இதான் சம்பிரதாயம் இதான் சம்பிரதாயம்னு ஊட்டி கொடுக்கறது. அதனால என்ன ஆகுது, இந்த ஆலமரம் பல்கி பெருகி அப்புறம் பல கிளைகளாக நின்றுட்டு இருக்கு. இத்தனை சேதனர்களும் அந்த ஆச்சாரியன் என்பதான அந்த வேறு ஆணி வேர்ன்னு சொல்லுவா, அந்த ஆணி வேர் தான் ஆச்சாரியனோட ஒரு ஸ்வரூபம். அந்த ஆச்சாரியன் சம்பிரதாயத்தில் இருக்கிற இந்த வேத சாகரம் சொல்ற இல்லையா, இந்த பூமண்டலம் முழுதும் வேதம் எடுத்துக்கொண்டோமானால் அதில் இருக்கும் ரசார்த்தங்களை அப்படி கிரகித்து கொண்டு நமக்கு கொடுக்கறது. இந்த பூமி ஃபுல்லும் நம்ம வாழணும்னு நினச்சா முடியுமா, முடியாது. பூமியிலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் தோண்டி தோண்டி ஒவ்வொரு சத்தம் நம்ம எடுக்கணும். ஆனால் அந்த வேர் என்ன பண்ணுறது, அந்த இடத்துலேருந்து தீத்தத்தை கிரகிக்கிறது சத்துக்களை கிரகிக்கிறது ரெண்டும் கலந்து நமக்கு கொடுக்கறது. அந்த எம்பெருமான்கிற அந்த நீர் நீராட்டம் எம்பெருமானோட பகவத் குணானு அனுபவங்கள்ங்கிற நீராட்டத்தில் நம்ம போய் விழணும் அப்படின்னா பாகவதர்கள்ங்கிற சேர்க்கை இருக்கே அந்த சேர்க்கையை எடுத்து கொடுக்குறால நமக்கு ரசார்த்தமாக அப்படி என்பதாக வியாக்கியானவர்லாம் அப்படி விதவிதமாக அனுபவிக்கிறார்கள். பொதுவாக சொல்ல முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்ங்கிறது ஒரு பொதுவான திருஷ்டாந்தம். கீழ்வானம் வெள்ளென்றருமை சிறுவீடு கிருஷ்ணன் என்ன பண்றான், யமுனை துறையில் அப்படி பெண்களோட நீராட்டம் தினந்தோறும் நடந்துட்டே இருக்கு. இவா சொல்ற நந்தகோபத்தை பிரார்த்திச்சுட்டோம் நாளையிலேருந்து விரதம் ஆரம்பிக்கணும், நீ எங்களுக்கு கூட துணைக்கு வரணும் அப்படிங்கிறான். சரி வரேன் அப்படிங்கிறான். ஆனால் எப்போதுமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பான், 6 மணிக்கு எழுந்து போவான். இப்போ என்ன விடிய காத்தாலே கூப்பிட்றா, இவனுக்கு பாகி தூக்கம் கலைஞ்சு போச்சு.
அப்படியே தூங்கி வைஞ்சின்றே வரானா எம்பெருமான், தள்ளாடி 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 அப்படி ஜம், அப்படியே அழகா ரொம்ப அழகா என் சிறு குட்டன் எனக்கோர் என்ன முதம்பிரான் அப்படி எம்பெருமான் ரொம்ப அழகா தேஜஸ்வியா நடந்து வரானாம். தளர் நடை நடவானோன்னு அப்படி நடந்து வந்திருக்கான். வாரணம் பையனின் ரூர்வது போல் யானை என்ன பண்ணும், கூட்டம் கூட்டமா தான் போகும். முன்னாடி இந்த குட்டிகள்லாம் விழுந்துருச்சுன்னு ஓடி வருவான். அந்த மாதிரி இந்த கன்னிப்பெண்கள்லாம் பின்னாடி கூட்டமா வந்துட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி இந்த கோபங்கிற இந்த யானை வேழம் என்ன பண்றது, யானை குட்டி என்ன பண்றது, நந்தகோபுரன் குமாரன்கிற அந்த யானை யானை குட்டி இப்படி முன்னாடி ஓடி வருதா, ரொம்ப அழகா இருக்கான் பாக்குறதுக்கு. நீராட்ட நீராட போதுவீர் போதிமினோ நீரழியர்னு இத்தனை பேர் அழிச்சுன்னு வந்துருக்கேன். எம்பெருமான் சொல்றேன், மாதிரி ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் பண்ணணும். விரதம்னா சாதாரண விஷயம் இல்லை, நீராடணும், தூய்மையா நீராடணும், சங்கல்பம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிரித விதமா நீராட்டத்துக்கு உண்டான வகையெல்லாம் சொல்லிட்டு அழிச்சுட்டே வர்றானா. அதுக்கப்புறம் எப்படி ஆராதனம் பகவத ஆராதனம் பண்ணணும் அவளுக்கெல்லாம் தெரியாது பாவம். அந்த காலத்தில் பொதுவாகவே பொம்நாட்டிக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு நம்ம பழக்கம் வச்சுட்டு இருப்போம். இதில் கேட்கவே வேண்டாம். அங்கே ஏற்கனவே அவள் என்ன பண்ணுறனா என்ன பண்ணுறானா, அறிவொன்றுமில்லாத ஐக்குலத்து கோபுரர்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், பசுமாட்டை வளர்க்க தெரியும், பால் கறக்க தெரியும், விற்க தெரியும், அவ்வளோதான் பார்த்துட்டு இருப்பாள். ஏதா மனசில் தான் தியானம் அவளுக்கு. சபரி மாதிரி அவளோட பக்தி என்னென்னா, பழம்லாம் நல்லா இருக்கான் கரைச்சி பார்த்துட்டு, ஓஹோ நல்லா இருக்கா, இது பெருமாள் கம்சி ஆகலாமே, முதல்ல எடுத்து கொடுத்துரு, வாயில் குத்தி பார்ப்பா, உப்பு போட்டிருக்கோமா, நல்லா இருக்கு, ருசி நல்லா இருக்கு, இதை கொடுக்கலாம், ஐயோ உப்பு நல்லா இருக்காது, ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, எடுத்து வச்சிரு. நம்மளும் அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா, நமக்கு ஒரு புத்தின்னு எம்பெருமான் கொடுத்துருக்கான். அதனால நம்ம அவளோட இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் சேரப்படாது. எம்பெருமானோட குணானுபாவங்கள்ங்கிறதுனால அந்த எம்பெருமானை தவிர வேற யாரும் கிடையாதுன்னு இருக்கா இல்லையா, அந்த ஸ்திதியெல்லாம் நம்ம கைப்பிடிக்க வேண்டுமாம், கடைபிடிக்க வேண்டுமாம், காமிச்சு கொடுக்குற. இங்கே எம்பெருமான் கிருஷ்ணன் எல்லா ஆச்சார அனுஷ்டானம் சொல்லி அழிச்சுன்னு வந்துட்டுருக்கான். வந்தாச்சு, யமுன கரைக்கு வந்தாச்சு. அவனுக்கு ரொம்ப குளிர்றது, கீழே கீழே இருக்க முடியல. அம்மாடிகளை நான் மரத்து மேலே உட்காந்துன்னு தூங்கின்னு இருக்கேன், இன்னும் எனக்கு தூக்கம் வரலை, தூக்கம் போகிறலை, நீங்கள் இத்தனை பேர் இருக்கு, ஏன் 500,000 கன்னிகள் இருக்கா, 500,000 பேரான் கன்னிகர்கள், இத்தனை பேர் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு நிறுத்திட்டு இந்த ஆலமரத்தில் ரெடியாகணும் பூஜைக்கு. அதனால் வாத்தியார் என்ன பண்ணுவேன், வாத்தியார் முன்னாடி தீத்தா மட்டு வந்துடுவார். அவர் ஒரு துண்டா போட்டு, ஈரம் இல்லாத நம்மா பாட்டு துண்டை போட்டுன்னு உட்காந்து, எல்லாம் தீத்தா மாடுங்கோ, சங்கல்பம் சொல்வேன், தீத்தா மாடுங்கோ அப்படின்பார். தீத்தா மாடுவார், எல்லாம் தர்ப்பணத்துக்கு எள்ளு புக்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சு, அதாவது இந்தந்த லெவல் எடுத்து வச்சுக்கோங்கோ அப்படின்பா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பா. அதுக்கப்புறம் யாருது வேணும் என்ன முறை வேணும்னு இங்கேருந்து டைரக்ஷன் கொடுத்துட்டுருப்பார். எனக்கு பெரிய கூட்டமாக இருக்குமோ தர்ப்பணத்துக்கு, அமாவாசைன்னா அதுவும் தை அமாவாசைன்னா கோடிக்கணக்கான பேர் உட்காந்துட்டு இருப்பான், அதுவும் காவேரி கரையில், கேட்கவே வேண்டாம். அது என்ன பண்ணுறாரு, இப்படி நல்லா ஆசனம் போட்டு உட்காந்துருவார். அந்த மாதிரி எம்பெருமா என்ன பண்ணால் பார்த்தான், இது சரிபட்டு வராது, 500,000 பேரும் குளிச்சு, ஏன்னா இவெல்லாம் கீழ்வாலம் கீழ்வானம் வெல்லன் அருமை சிறுவேறு, இதுங்கெல்லாம் என்ன பண்ணா நீராட்டத்துக்கு போச்சுன்னா லேசில் வராதுங்களாம், உள்ள தண்ணியிலேயே உட்காந்து விளையாண்டு உட்காந்துட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் எல்லாம் காரியத்தை முடிச்சுன்னு வரட்டும், நம்ம காரியத்தை அப்புறம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறினா மேலே உட்காந்துனா அப்படியே படுத்துனானா சுகமாக, கொஞ்சம் அரவணப்பாக இருக்கான். ஏன்னா கீழே காத்தடிக்கிறது, மேலே இலைதழைகள்லாம் இருக்குல்ல, கிளைகள்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் எம்பெருமானுக்கு அப்படி அணைச்சி, அந்த இலை என்ன பண்ணுறதுலாம் அந்த வட்டம் சத்திரா வட்டம் அப்படி அணைச்சி கொடுக்குறதான் எம்பெருமான் அப்படி படுத்துட்டுருக்கானே. பண்டொரு நாள் ஆளினை வளர்ந்த சிறு கணவனவன் ஆழ்வார் சொன்னாரே, ஆழ்வாரோட பாசுரம் வந்ததே அது எனக்கு தானே அந்த பெருமை அப்படின்னு அந்த அத்தனை ஆளிலையும் அப்படி ஒன்னா சேர்ந்து அப்படி பின்னாடி எம்பெருமானுக்கு அந்த பையவயோக தொயில் கொண்ட பரம்பரனேன்னு அந்த பஞ்சனை மாதிரி கொடுக்கறதான். இந்த காத்தெல்லாம் கொடுக்காம எம்பெருமான் மேலே அப்படி கையாரமா கால் மேல காட்டு படுத்துட்டு இருக்கான். இவெல்லாம் நீராட்டம் ஆயின் இருக்கு. கோபியர்கள என்ன பண்ற, அறிவொன்றுமில்லாத ஐக்குலத்து, நல்ல வசனம் எடுத்துன்னு வரணும்னு தோணலை, தெரியல என்ன பண்ணா, கிடுகிடுன்னு ஒரே வசனம் தான், கட்டின்ற வசனம் தான், கிடுகிடுன்னு பார்த்தா காலங்காத்தால வேலை, சுத்தியும் முத்தியும் பார்த்தா ஒரு இரு கம்மு இருட்டு, இவன் இவன் எங்க இருக்கான் பார்த்தா, இவன் உச்சியான கோலியும் போயிட்டான், நல்லா சௌக்கியமா கால் மேல கால் போட்டு தூங்கிட்டு இருக்கான், இருட்டில் ஒன்றும் தெரியாது. எல்லாரும் அவாவா துணியை கட்டி கீழே வச்சாலாம் கிடுகிடும் போய் தீத்தாமலை இறங்கிட்டா,
யமுனையில் யார் வரப்போகிறா இந்த க்ஷணத்துக்கு அப்படின்னு சொல்லி இருட்டாக இருக்குது, கும் இருட்டாக இருக்குது, வேலை நீராட்டம் ஆயின் இருக்கு. எம்பெருமானுக்கு அப்படியே தியானம் கொஞ்சம் கலையிறது. என்ன அப்படின்னா, இங்கேருந்து மகாலட்சுமி தாயார் சொல்கிறாரா, என்னோ பெருசாக ஆச்சாரிய நிர்வாகம் பண்ணுறதா ஒரு உத்தேசம், இதில் வேற கால் மேல கால் போட்டு சொகுசாக உட்காந்துருக்கேன், அறிவொன்றுமில்லாதா இக்குலத்து மெனக்கட்டன் தீத்தா மாதிரி திருப்பி வந்து அந்த விழுப்பு ட்ரெஸ்ஸையே போட்டுக்க போகிறேன், ஆடைகளையே அணிய போகிறேன், நீ என்னடா நீ பண்ணி பிரயோஜனம் என்ன வரப்போகிறது, இப்படி நோம்பு நூற்று அப்படின்னு சுருக்குன்னு கனவில் வந்து சொன்னாலாம் தாயார் பிரத்யட்சமாகி, இதுதான் உன் ஆச்சாரியத்துவமா, இதுதான் நீ பார்த்துக்கிற லட்சணமா சேத்தனர்களை அப்படின்னு கேட்டாலாம், ஹோ சுருக்குன்னு மூச்சுன்ட்டான் எம்பெருமான், மூச்சுன்ட்டான் மூச்சுன்னு பார்க்குறான், ஒன்றும் தெரியல, எல்லாம் இருட்டு, இப்போ எப்படி தீத்தாமாறுறா, சரியாக தீத்தாமல்லன்னு சொன்னாலே அப்படின்னு ஊத்து ஊத்து பார்க்குறான், எல்லாம் கழுத்து தான் தலை தான் தெரியுது, தலை தலையாக தெரியுது, குழந்தையெல்லாம் அழுவோம் அப்படி தான், சினிமா கழிச்சுன்னு போயிட்டா இருட்டில் லைட் அணைச்சிடுவா, லைட் அணைச்சிட்டு என்ன பண்ணுது குழந்தை அழாச்சு, ஓ நான் ஏன் அழகிறேன்னா ஒரே தலையாக தெரியறதே அப்படிங்கிற படத்தை பார்க்காது, ஒரே தலையாக தெரியறது, யானை வருது குதிரை வருது என்னவோ சொல்லுவா உட்காந்துன்னு அந்த காலத்துலலாம். அது மாதிரி இங்கே என்ன இருது, ஒரே தலை தலையாக தெரியறது, தோப்புன்னு மேலேருந்து குதிக்கிறான் எம்பெருமான், கீழே குதித்து பார்க்குறான், பார்த்தா ஒத்தரும் எல்லா துணியும் அங்கே அழுத்து போட்டிருக்கு, இது எதுக்கு அவுத்து போட்டிருக்கு இங்கே அப்படின்னு குறிஞ்சு பார்க்குறான், எல்லா துணியும் மூட்டையாக கட்டின்னான் இங்கேருந்து, வேறு தான் துணி கொண்டு வந்திருக்காளா கொண்டு வரல, பார்த்தான் சுருட்டினான் கட்டினான் மேலே தூக்கின்னு போயிட்டான், மேலே போய் உட்காந்து திருப்பி அதை தலைக்கு தலானியாக வச்சுட்டானா எம்பெருமான், திருப்பி இன்னொரு சங்கம் பையோயோ தொயல் கொண்ட பரம்பரனே திருப்பி தூங்க ஆரம்பிச்சிட்டான் எம்பெருமான். இப்போ எல்லாம் என்னென்ன போதுண்டி, இதுக்கு மேலே தீத்தாமா என்ன குளிர்றது உடம்பு, ஏதோ பூஜை பூஜைங்கிறா கிருஷ்ணன் ஏதோ சொல்லித்தரப்போறானா என்னன்னே தெரியல, இவன் ஒரு கொடுக்கு அவன் தான் அவனை ஒரு பெரிய ஆச்சாரியனா நியமிச்சிருக்கான் நமக்கு, இவன் சொல்கிறதெல்லாம் கேட்க வேணுன்னு இருக்கு, என்ன பண்ணுறது, இல்லாட்டி பெரியவா வந்தா அதை விட மோசம், அது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அதுக்கு இவனே போதும், சிறியனென்றிளஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய் சிறுமையின் வார்த்தையை மாவலியடை சென்று கேள், ஏன்னா கோவர்த்தனவன்னும் கொற்றக்கூடியன்னு அப்படி கோவர்த்தனை தூக்கினான், அவனுக்கு ஏதோ சக்தி இருக்கு அதனால நம்ம அதெல்லாம் டிஸ்பியூட் பண்ண வேண்டாம், என்ன பண்ணணும் அப்படி எல்லாம் கேட்குறாங்களாம், ஒன்றும் பண்ண வேண்டாண்டி, இல்லை வாவா தொடச்சின்னு கிடுக்குறேன், ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோங்கோ திருப்பி அந்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்கோங்கோ கிடுகிடுன்னு நம்ம சீக்கிரம் போனோம் அப்படிங்கிறான், கரை ஏறி பார்க்குறோம் யார் துணியும் காணும், ஏ எல்லாம் ஒன்றா தானே போட்டோம், ஆமாம் ஒன்றா தான் போட்டோம், சுற்றி சுற்றி மரத்தை வந்து பார்க்குறோம் ஒன்றும் காணும், மேலே அண்ணாந்து பார்த்தா அண்ணா கொர்ன்னு ஒரு சத்தம் கட்டுருக்கு, யார் அது அப்படின்னு பார்த்தா எம்பெருமான் அப்படின்னு அண்ணா கொரட்டை ஒட்டி ஜம்னு தூங்கிட்டு இருக்கானா, மெத்தன்ற பஞ்ச சயரத்தின் மேலேறி இத்தனை கோபகண்ணீர்களோட துணியல்லவன் அப்படியே பகவதத்தை பருகி 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 கந்தம் கமழும் அப்படியே திருத்துழாய் நாற்றம் அப்படியே திருத்துழா வாசனை அடிக்கிறதான் சந்தன வாசனை அடிக்கிறதான் எம்பெருமான் நீராட்டம் பண்ணுறச்சு அந்த பீதக மஞ்ச திருமஞ்சன வாடை இருக்கு, அந்த திருமஞ்சன வாடையில் இருக்கிற மாதிரி சுகமாக எம்பெருமான் திருப்பி நல்லா சௌக்கியமாக தூங்கிட்டு இருக்கான், கையை தட்டி கூப்பிடுறான் இங்கேருந்து, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறான், ஆ யார் என்ன அப்படின்னு கேட்குறான் மூச்சுண்டு, அப்போ தான் சொரணை விடுது, ஐயோ கிடுகிடும் ஓடு போறீங்கடி திருப்பி போ அப்படிங்கன்னா கிடுகிடும் விழுந்த விஷயம் எல்லாம் குப்பரை கடைசின்னு போய் விழுந்து யமுனையில் உட்காந்துட்டா, திருப்பி உட்காந்துட்டு கிருஷ்ணா இந்த துணியை மேலே போட்டிருக்கிய அதை கீழே போடு அப்படிங்கிறானா, ஏண்டியம்மா உங்களெல்லாம் நல்ல துணி கொண்டு வா நல்ல துணி கொண்டு வா, நேத்திக்கே சாயந்தரம் சொல்லி வச்சுருந்தான்னு நான் ஆத்துக்கு போய் படுத்துக்க போனேன், திருப்பி கட்டின துணியை கொண்டு வந்துருக்கீங்களே எப்படி பிரயோஜனம் அப்படிங்கிறாளாம், இப்போ என்ன பண்ண போகிறேன், திருப்பி நினச்சி உலர்த்தி காஞ்சிதான் அப்படிங்கிறானா, ஐயோயோ காஞ்சா காலங்காத்தால் என் காத்துலலாம் வெய்வா பால் கறக்க போனோம் தயிர் கடைய போனோம் எத்தனை காரியம் இருக்குது, இது எப்போ காயறது, கிருஷ்ணா வேண்டாம் காலங்காத்தால் இந்த பிராமணெல்லாம் வந்துடுவாடா இன்னும் போகுது முடிய போகுதுடா சீக்கிரண்டா எங்களுக்கு அந்த துணியோ கொடு துணியை கொடு அப்படிங்கிறாளாம், அறிவொன்றுமில்லாத ஐக்குலத்து எம்பெருமான் கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் உடனே,
ஏ கண்ணை திறந்து பார்க்காதரா? ஆமா, நீங்க இருக்கிற லவலட்சணத்துக்கு நான் வேற பார்க்கணுமா? இதுல வேற நீங்க என்னை, நானே பரவாயில்ல, கருப்பு அவ்வளோ கருப்பா இருக்கேங்க. இதுல வேற உங்களை பார்க்கலன்னா எனக்கு சுகிருதம் ரொம்ப. எல்லாம் கிட்டுகிட்டும் காரியம் மாட்டோம். காலங்காத்தால என் தூக்கத்தை கெடுத்துன்னு இப்படி இம்சா பண்றேளே, சீக்கிரம் ரெடி ஆகும் அப்படின்னு நானா? அப்படி வஸ்திராபகாரம் என்பதான ஒரு ஸ்திதி, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு பின்னாடி என்னாச்சு அத்தனை பேரும் சொன்னாலாம், உங்க ஆத்துல ஒரு பொம்மநாட்டி வந்திருந்தானா இந்த மாதிரி நடந்து போயாடா அப்படின்னு ஊத்தி கேட்டாலாம். அங்க ஊத்தி அத்தனை பேருக்கு மனசுல இருந்து ஊத்தி கேட்டுவிட்டா. ஏய் சும்மா வாயை போத்தின்னு வாங்குறி, ஒருத்தருக்கும் ஒரு அளவும் தெரியாது, எல்லாருக்கும் நான் தான் சொல்லி தரணும், இதுல வேற ஏதோ பேச்சு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐசியம் போயிட்டாங்க இருக்கிறேன்னு. ஆனா அந்த முற்பகல் செய்த வினை எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு பிற்பகல் என்ன ஆறுது? சங்கஜக்ரகதாபானே துவாரகா நிலையாச்சுதான்னு பாஞ்சாலிய கதற வச்சுது. சொந்த சகோதரி அப்படி பாஞ்சாலியே நிர்கதியா நின்னா. எல்லா எல்லாவித சாமர்த்தியங்களும் தனக்கே உடையவள். அதோடு இல்லாமல் தன்னை ரட்சிக்கிறதுக்கு பஞ்ச மகாரதர்களை வைத்து கொண்டவர்கள். இப்படி இருந்தும் இந்த உலகத்தில் ஒரு ஸ்திதி வரும். எம்பெருமான் என்ன பண்ணுவான், நம்ம ஓரளவுக்கு மேல யார்ட்டையுமே விரோதம் பாராட்டக்கூடாது. அளவுக்கு மீறி விரோதம் பாட்டுன்னு உட்கார்ந்தோம்னா ஒரு நாள் பார்த்து வாசலில் போய் நம்ம நிற்க வைப்பான். எம்பெருமான் நிற்க வைப்பான். என்னதான் பக்தி பண்ணாலும், என்னதான் நீ இப்போ விடக்கூடாது, போமாட்டேன் போமாட்டேன்னு சொன்னாலும் போய் நிற்க வைப்பான். நின்றோமாகில் அன்னைக்கு தான் அவன் சுரூபம் தெரியும். எதுவா ஆத்திரத்தில் பேசிட்டேன் சுவாமி, வந்துட்டீரே இன்னைக்கு நீர் அப்படின்னு சாஷ்டாங்கமாக காலில் விழுவான். பெரியவாள் இருந்தால் அப்படி வாரி அணைச்சி வாடா குழந்தை, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன்டா, அது இத்தனை நாளாக பாராட்டுறது ஏத்தோ அதை போய் இவ்வளோ பெருசாக ஆறுது, நான் அப்பயே மறந்துவிட்டேன்டா எல்லாத்தையும். நீ என்ன மன்னிச்சுட்டியா? அதான் அதுக்கு தான் எம்பெருமான் அனுப்புகிறான், தெரிஞ்சுக்கோ. அவனும் சேதனன், அவனும் நல்லவன், அவனும் நல்ல ஆத்மா தான். இந்த உலகத்தில் யாருமே, நான் சொன்னேன்னா, யாருமே லௌகிகாலே கிடையாது. ஏன், அவளுக்கு ஒரு ரிஷி பரம்பரை இருக்கு, எப்படி லௌகிகால இருப்பேன் நீங்க? காலவசம் காரியக்கிரமத்தினால அப்படி லௌகிக விருத்தி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேள், அவ்வளவுதான். ஆனால் நம்ம பூர்வோத்திரம் எல்லாருக்குமே ரிஷி பரம்பரை தான், அதனால எல்லாருமே வைதிகால் தான். எல்லாரும் என்ன பண்றீங்க, ரிட்டையர் ஆனவுன்னு என்ன பண்ணணும், முதல் காரியம் குடுமி வச்சுருந்தணும். அவாவ ஆச்சாரியன் சொன்ன மாதிரி, உங்கள் ஸ்ரீமுஷ்ணாண்டவன் சொன்ன மாதிரி, உங்கள் வில்லி விளாயசிங்க சொன்ன மாதிரி அப்படியே நினச்சிக்கிறது. ஏன்னா சம்பிரதாயத்தை காப்பாற்றுறதுக்கு வெளியிலேருந்து ஒருத்தர் வரமாட்டான், மிலிட்ரி ஃபோர்ஸ் வரமாட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சம்பிரதாய ரட்சணம் நம்ம தான் பண்ணியாகணும். நமக்கு இப்போ ஏற்பட்டதான் உய்யும் வகையில்லை உத்தரவேதியில் வந்துதித்த செய்யவள் மேவைய சீரருளாரரை சிந்த செய்யும். அப்படி வசத்தியான ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீங்கிறதான இந்த தனத்தை நமக்கு சுவாமி தேசிகன் கொடுத்திருக்கார். இந்த சொரூபம் நமக்கு வந்தது, வைஷ்ணவன்கிற சொரூபம் வந்தது அப்படின்னா அதுக்கு என்ன பிரதிகைங்கரியம் பண்ணணும்? சிஷ்டுவா இருக்கணும். ஏதோ காலக்கிரமத்தில் இருந்தேங்க, ரிட்டையர் ஆனால அடுத்த நாளே முதல்ல போய் குடிமிச்சுன்னா அதுக்குள்ள நுழையணும். அது முதல்ல பொம்னாட்டி பக்கம் தான் பார்த்து சொல்லணும். ஏன்னா அவள் தான் நோ என்ட்ரி போடுறதுக்கே ஆதாரம், முதல்ல போட்டுடணும். அது என்ன, உங்கள் பிள்ளைய இவர் குடிமி வச்சுக்கலன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே, அப்படி ஒரு பொண்ணு எனக்கு வேண்டான்னு சொல்லிவிடுங்க. குடிமி எங்கள் காத்துக்கார் மாமனார் குடிமி வச்சுருக்கா வேண்டான்னு பையனை வேணால் சொல்லலாம், மாமனாரை சொல்லாமல் மாமனார் குடிமி வச்சுருக்கார், அந்த குடும்பத்தில் நான் வாக்கப்பட மாட்டேன்னு யார் சொல்கிறாளோ வேண்டா, நீ எங்களுக்கு அப்படி ஜாதகமே வேண்டாம். 100 பேர் சொல்லுங்க, 1000 பேர் சொல்லுங்க, இந்த 1000 பேர்ல நீங்களும் ஒருத்தராக இருப்பீங்க. சரியா, உங்காத்து பொண்ணு இந்த மாதிரி குடும்ப விஷயனுக்கு தான் கொடுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஸ்திதி, வேற யாரும் இல்லை. மனுஷா என்ன, வேத்து மனுஷால என்ன, இங்கே நம்ம மனக்கட்டு நம்ம ஸ்ரீ விஷ்ணுவா போய் கிடுகிடுன்னு போய் ஸ்மாத்தாலோட சம்பந்தம் வச்சுக்கிறோமா, இல்லை மாத்வாலோட சம்பந்தம் வச்சுக்கிறோமா? அவளை போய் யார் சொல்றதுன்னு கேட்கறதுக்கு, எல்லாம் நமக்குள்ள தான் சம்பந்தம். அதே மாதிரி அவாவா சம்பிரதாயத்தை அவாவா விட்டு தரவே கூடாது. அடுத்தவா சம்பிரதாயத்தை சொல்றதுக்கு நமக்கு அருகதை இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சுவாமி தேசிகனே ஒரு எல்லை நிலத்தில் நின்று கொண்டிருந்தார், அதுல எல்லளவு சந்தேகமும் இல்லை. ஒரு சமயத்துல பாகவதால் எல்லாம் பார்த்து நம்ம அவசாரப்படக்கூடாது. சனாதன தர்மத்தை இப்ப எடுத்தோங்கி செல்ல வேண்டிய ஒரு ஸ்திதி இருக்கு. வெளியேந்து ஆக்கிரமிப்பாளர்கள்லாம் வந்திருக்கா, விதவிதமா எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டா,
என்ன துஷ்பிரச்சாரம்லாம் பண்ணி பார்த்துட்டா, அதெல்லாம் எடுபடல. அதனால என்ன பண்றா, நம்ம மாத்து பசங்களை கடத்தின்னு போறா, நம்ம மாத்து பொண்ணுகளை கடத்தின்னு போறா, நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால நம்ம மாத்து பசங்களுக்கு நாலுலேருந்து என்ன சொல்றேங்க, எச்ச பண்ணி சாப்பிட்றா சொல்லாதங்க, காவி சாப்பிட்டு குளிடா சொல்லாதங்க. என்ன ஆகிட போறது, காத்தாலும் அந்த காவி சாப்பிடலன்னா உசுறு போயிட போறதா, என்ன ஆக போறது சொல்லுங்க. அந்த காலம் காத்தாலும் சாப்பிடலன்னா என்ன ஆக போறது, எத்தான் அந்த வயத்துல குட்டிக்கலன்னா என்ன ஆக போறது. அந்த மாதிரி நம்ம சம்பிரதாயத்தை காப்பாத்தியே தீர வேண்டிய ஒரு ஸ்திதி போனா, எத்தோ என்ன என்ன வேலை போடுறாமன்னா மோடியா, என் பிள்ளை அப்படி காரியம் பண்றான், அப்படி காரியம் பண்றான், அப்படி காரியமே டாட்டாவா பிர்லாவா சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. அந்த டாட்டா பிர்லாவே டைம் ஷெட்யூல் போட்டு காரியம் பண்ணிட்டு இருக்கான், இந்தந்த டயத்துல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. நம்ம என்ன பில்கேட்ஸா? அதனால சம்பிரதாயம் நம்மள்கிட்ட தான் இருக்கு, ஏதோ மகாசுவாமிகள்ட்ட இருக்கு, நம்ம போய் சேவிச்சுட்டு வந்துடுவோம் போதும் அப்படிங்க கூடாது. உடம்பு முடியலையா பஞ்சகச்சம் வேண்டாம், அது எப்போ வரும், சிஷ்டுவான ஒரு கிரமம், ஆச்சாரியன் சேவைக்கு போகிறோமா கட்டாயம் வேணும், எம்பெருமான சேவை கோயிலுக்கு போகிறோமா, கோவிலெல்லாம் என்னை யாரும் கேட்க மாட்டார், அது பட்டருக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு உடம்பு சரி. பட்டருக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறது, ஓன் தலையெழுத்து பட்டர்ட்ட இல்லை, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓன் தலையெழுத்து பட்டர்ட்ட இல்லை. அதனால உன் தலையெழுத்துக்காகவான அந்த காரியத்தை பண்ணணும், ஒரு சிஷ்டுவான காரியத்தை பண்ண வேண்டாமா. ஒரு சீக்கு அந்த மாதிரி பண்ணுறானா, நம்மளோட இடத்துல தான் இருக்காவும், நம்மளோட தான் சேர்ந்து பஜன் பண்ணுறான், தனியான ஒரு சித்தாந்தத்தை கிரியேட் பண்ணியிருந்தாலும் நம்மளோட ஒரு அங்கமாக இருந்துட்டு இருக்கான். எங்கேயான அந்த சிகை எடுக்கிறேன்னு சொல்கிறானா, எந்த உத்தியோகத்திலேயான மிலிட்ரியிலேருந்து அவன் ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கி வச்சுட்டு இருக்கான், நம்ம எல்லாத்தையும் விட்டுருக்கோம். இந்த சிக்கூரில் பாவம் ரொம்ப அவஸ்தப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி உலகம் ஃபுல்லும் நடக்கணும். அந்த குருத்வாரா பிரபந்த கமிட்டி மாதிரி இன்னைக்கு சொல்றேன், உங்க மனத்தெல்லாம் வித்து விதைக்கிறேன், இப்படி எல்லாம் போற இடத்துல நான் விதைச்சுட்டு இருக்கேன், அது ஒரு நாள் ஆலமரமா முறக்குங்கிற ஆசையில தான் எல்லளவு சந்தேகம் இல்லை. அந்த குருத்வாரா பிரபந்த கமிட்டி மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது, ஏன் இந்த அரசாங்கம் உள்ள நுழையணும், ஏன் யார் யாரோலாம் சம்பந்தமே இல்லாத பகவத் பக்தியே இல்லாதவன், அவன் வந்து அந்த பராசக்திட்ட கூட பக்தி இருக்கட்டும், அந்த பக்தியே இல்லாதவன் ஏன் உள்ள நுழையிறான், தேவதாந்திரத்தில் பக்தி இல்லாதவங்க கூட உள்ள நுழைஞ்சு காரியத்தை பண்ணி உட்காந்துருக்கானா, நம்ம ஏன் அதை அலோ பண்ணோம். தேவதாந்திரத்தை கொஞ்சம் இருந்தால் பிராமண விசுவாசம் இருக்கும், ஐயோ பிராமணங்களாம் அங்கே முதலே அங்கே கிடையாது, ஏன் உள்ளுக்கு ஒரு வேஷம் வெளிக்கு ஒரு வேஷம் உட்காந்து ஓட்டுக்காக பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஏன் நம்ம கூட துணைக்கு போயின்னு இருக்கோம். சித்தாந்தத்தை நம்ம தான் சீரழிக்கிறோம். கீழ்வானம் வெள்ளண்டரமை சிறுவீடு அப்படி வஸ்திராபகரணத்தில் எம்பெருமான் என்ன பண்ணுறான், அந்த ஆய்ச்சிகளோட வரத்தை வாங்கிட்டான். பிற்காலத்தில் என்னாச்சு, சங்கு சக்க கதாபானே துவாரகா நிலையாச்சு தான் இவர் கூப்பிடும்படியா ஆயிடுத்து. அப்போ தன்னுடைய சொந்த சகோதரிக்கு போய் நிற்க வேண்டிய ஸ்திதி வந்து தான், அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, அந்த சமயத்தில் கிருஷ்ணன் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டானா, அந்த சாபம் சாபத்துக்கு துணை திருப்பி கிருஷ்ணன் எப்படி வரான் அப்படின்னா, இந்த பஞ்சபாண்டவன் என்ன பண்ணுறானா, இவாளும் நீராட போயின்னு இருக்கா, நீராட்டத்தில் கிருஷ்ணன் அப்போ அர்ஜுனனோட சகாவாக இருக்கான, அப்புறம் தடாகரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீத்தாமாடின்னு குளிச்சுன்னு இருக்கா, பஞ்சபாண்டாவில் கொல்லுன்னு சிரிக்கிறான். கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுன்ன பன்னிய பெருமாயன் எம்பெருமான் என்ன பண்ணுறான், தீத்தாமாடின்னு இருக்கான், இடுப்பு வஸ்திரம் நழுவிடுத்தோ, இடுப்பு வஸ்திரம் நழுவி கொடுத்தோ, அப்படி திம்முன்னு குதிச்சு ஏந்துக்குச்சே, எல்லாரும் கலாட்டா படுறச்சே, இவனும் குதிக்கிறான், குதி குதிச்சா இடுப்பு தெரியுது, இத்தனை பேர் சிரிச்சாலும் கொல்லுன்னு, ஆயிரம் தான் இருந்தாலும் கூட பிறந்தவள் இல்லையா, அப்படி தன்னோட நாயகர்கள்லாம் தன்னோட தம்பிய ஒருத்தன் போய் குறை சொன்னான்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அப்படியே பொங்கின்னு வருமா இல்லையா, தன் நாத்துக்கார சொன்னான் சும்மா இருங்கண்ணா, அவன் எங்காவது குலை கொழுந்தது எத்தையான்னு சொல்லாதுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க, நான் அவனுக்கு சொல்லித்தரேன் எல்லாத்தையும் அப்படின்பா. அந்த மாதிரி என்ன பண்ணாலும் சட்டுன்னு ரெண்டாவது வஸ்திரம் கொடுத்து கொண்டு வந்திருந்தா தொடச்சிக்கிறதுக்காக அந்த வஸ்திரத்தை எடுத்து இடுப்பு எம்பெருமான் இருப்ப சுத்தினாலாம் திரௌபதி, அப்படி சுத்தி அவன் மானத்தை காத்தாலாம் அந்த இடத்துல, அதுதான் பின்னால அப்படி புடவையா வந்தது அப்படின்னு அனுமானம். கீழ்வானம் வெள்ளன்றது அப்படி இந்த கிருஷ்ணனுக்கு
சரி, அவாத்துல ஒன்னாச்சு, அப்ப கிருஷ்ணனுக்கு ஒன்னாகாதானா? கிருஷ்ணனுக்கு ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னா, ராமாவதாரத்துல ஏன் கிருஷ்ணன் இந்த அவஸ்தப்பட்டா அப்படின்னா, ராமன் ராமாவதாரத்துல சீதையிட்ட என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு வண்ணான்னு சொன்னாங்கிறதுக்காக அவனை திருப்பி காட்டு காமிச்சிட்டான். ஒரு வண்ணான்னு சொன்னா அப்படின்னா, ஆனா பொது நியதி அரச நியதி அப்படின்னா, ஒரு ராஜ்யத்துக்காக ஒரு ஊரை தியாகம் பண்ணுவது, ஒரு ஊருக்காக ஒரு குடும்பத்தை தியாகம் பண்ணுவது, ஒரு குடும்பத்துக்காக ஒத்தரை தியாகம் பண்ணுவது என்பதான ஒரு பொது நியதி அது. அந்த நியதியில என்ன பண்ணா, ஊர்ல இருக்கவெல்லாம் சொல்லணும்னா, ஒரு ஊர்ல ஒரு ஒழுங்கு நியதி வேணும் அப்படின்னா, அவன் சொன்னாலும் புறமே சொன்னாலும் நம்ம அதை காப்பா அதை நிரூபிச்சு காமிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணா, அப்படி என் பொண்டாட்டி எனக்கு வசதி இல்லை, தர்மம் தான் முக்கியம்னு அவளை காட்டு காமிச்சான். ஆனா அந்த பாவம் சும்மா விடல. என்ன ஆச்சு அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்துல சவந்தகமணிய திருடினான்னு ஒரு பட்டம், திருடவே இல்லை, அவன் திருடவே இல்லை, நீ தாண்டா திருடினான்னு முத்திரை குத்திவிட்டான். ஆனா இவன் ராமனை மாதிரி கிடையாது, கொஞ்சம் பொல்லாதவன் தான். என்ன பண்ண அப்படின்னா, அபவாதத்தை நீக்கின்னு பேசாம வர வேண்டியதானே, சத்தியபாமியும் எழுதுன்னு ஓடி விட்டாங்க. அது மாதிரி அவன்கிட்ட எதா இருந்தாலும் அபச்சாரப்பட்டா கூட ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா நம்மத்துல உனக்கு காணா போன அப்புறம். அது மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான், கிழ்வானம் வெல்லென்று திரௌபதி இப்படி கோபிகர்ணிகர் எல்லாம் ஒத்த கைய காமிச்சு கொடுத்தாலே, அதை பார்த்தால தாயார் தோழியும் நானும் தொழோம் தொழுதோம் அப்படின்னு கோழி அழைப்பதன் முன்னம்னு பாசுரத்துல சொல்றான். என்ன அப்படின்னா, நீராட போனமே அந்த கோபகன்னியர் மாலே ஒத்தர கையை ஒத்தர அனுச்சுண்டு ஒவ்வொரு கையை சேர்த்துட்டு அப்படின்லாம் நாங்க பண்ணல, இரண்டு கையும் கூப்பி கோவிந்தான தொழுதோண்டாப்ப, அதனால எங்களுக்கு நல்ல கதையை கொடுன்னு காமிக்கிறானாம். அப்படி வசத்தியான கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு, கீழ்வானம் வெல்லென்று ஆழ்வார் பாசுரம், இங்க நம்மாழ்வார் தான் எழுப்புறா. வகுலாபரண பாஸ்கரம் உதயம் என்பதாக, அப்படி வகுலாபரணன் என்பதான அந்த சூரியன் உதித்ததுனால இந்த சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ என்பதான இந்த சம்பிரதாயம் அப்படி ஓங்கி தழைச்சு நிற்கிறது. அது புலர்ற சமயம், இந்த வைஷ்ணவம் புலருகின்ற சமயம், அதனால்தான் கீழ்வானம் வல்லென்று ஓராயிரத்தில் இப்பத்தும் உரைக்க வல்லார் வைகுந்தமாகும், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, பொய்யில் பாடல் ஆயிரத்தில் யுவபத்தும் வல்லார்கள் வையம் மன்னி வீட்டிலிருந்து விண்ணும் மண்ணும் ஆழ்வரே அப்படின்னு நம்மாழ்வார் சுவாமி நம்மாழ்வார் ஒவ்வொரு பாசுரத்திலையும் என்ன பண்றார் அப்படின்னா, என் பாசுரம் புரியாட்டியும் பரவாயில்ல, அனுசந்தானம் பண்ணுங்கோ, அனுசந்தானம் பண்ணலாம், நிச்சயம் வைகுந்தம், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்பதாக அப்படி சுவாமி காமிச்சு கொடுக்கிறாராம் வகுலாபரண பாஸ்கரம். அப்படி ஆச்சரியமான அந்த ஸ்திதி, ஆச்சாரிய புருஷர்கள் அவதாரம் காலம் அப்படி கீழ்வானம் வல்லென்று, பிற்காலத்தில் பாஷ்யகர் சுவாமி தேசிகன் இப்படி சம்பிரதாயம் அப்படி எப்போ பார்த்தாலும் பொழுது புலர்ந்த ஒரு குளிர்ந்த நிலையிலேயே நம் சம்பிரதாயம் இருக்கு. மத்தியானம் உச்சி பொழுது வெயில்ல, குளிர்ந்த நிலையே தன்னிலைவிலேயே தன்னிலவு போலவும் அப்படி பொழுது புலரும் சமயம் பாஸ்கரம் உதயமானாலும் சூடு இருக்காது என்பதாக, சிக்ஷை இருக்காது, ஏன்னா ஆச்சாரியன் உதயம் ஆயிட்டான் இல்லையா. எம்பெருமான் என்ன பண்ணுவான், ரெண்டு பண்ணுவான் எம்பெருமான், ஒன்னு ரட்சணம், இன்னொன்னு தண்டித்தல், சிக்ஷை என்பதாக அவன் ரெண்டு காரியம் பண்றான். ஆச்சாரியன் இருக்கானே ஒரே காரியம் தான், ரட்சணம் மட்டுமே தான், சிக்ஷை என்பதே ஆச்சாரியனிடத்தில் கிடையாது. அதனால்தான் ஆச்சாரியின் வசதி அந்த மாதிரி. சுவாமி தேசிகன் பரகால மடத்தை ஸ்தாபிதம் பண்ணி அப்படி வகுலாபரண பாஸ்கரனாக கீழ்வானம் வல்லென்று அவர் எப்படி சம்பிரதாயத்தை ஸ்தாபிதம் பண்ணாரோ அதே ரீதியில் சுவாமி தேசிகனும் புதிதாக ஒரு சந்நியஸ்த பரம்பரையை உருவாக்கி அப்படி பரகால மடம் என்பதாக காண்பித்து கொடுத்தார். அதில்
36 வட்டங்கள் அப்படி நல்லா சௌக்கியமா எல்லாம் எழுந்து விதவிதமா ஆச்சார அனுஷ்டானங்கள் என்ன, அப்படி தபஸ் என்ன, விதவிதமான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல, ஒருத்தர் என்னன்னா ஞானத்துல பரிபூர்ணா இருந்து 36 பட்டமோ சுவாமி சொல்லுவா, சட்டன் மறந்து போடுத்து எனக்கு, அந்த சுவாமி பிரம்மச்சாரியாவே தபஸ் இருந்து குறைஞ்சது ஒரு 40 திருநஷத்துக்கு மேல ஏழு இருந்து அனுகிரகம் பண்ணியாச்சு. மகா தபஸ்வியா, இன்னைக்கும் அவ திருநாமத்தை சொல்லிச்சே கை கூப்புவா அந்த ரீதியில. அபினவ ரங்கநாத மகாதேசிகர் என்பதாக ரொம்ப பிரபலயமா எழுந்தார். ஞான விகாசத்தோட அவரும் 80-90 திருநஷத்தம் எழுந்தார். அந்த மாதிரி வகுலாபரண பாஸ்கரம் அப்படி ஆழ்வார்களோட முத்தம் அப்படி ஒளிந்துதான். அகோல மடத்தில் பார்த்தாலும் ஆதிவன்சர கோஸ்வாமி முனித்திரைய பரம்பரைக்கு ஷஷ்டபராங்குசர் வரை 6வது பட்டம் வரை அப்படி தலைமை வகுத்து ரெண்டு நிர்வாகத்தையும் பண்றா. ஒன்னு தன்னோட நிர்வாகம், தான் உருவாக்கிய ஆச்சாரிய பரம்பரை, லக்ஷ்மி நிருசிம்மன் உருவாக்கிய ஒரு பரம்பரை என்பதாக அந்த பரம்பரையை உருவாக்கி கொடுத்து அதுக்கும் ஆச்சாரியத்துவம் ஏறிட்டு கொண்டு ஆதிவன் சரகோசாமி அந்த முனித்திரைய பரம்பரைக்கும் ஒரு ஆச்சாரிய சீபாஷ்ய பரம்பரைக்கும் ஒரு அனுவர்த்தியை கொடுத்துட்டு அப்படி ரஷணம் பண்ணிட்டு இருக்காலாம். கீழ்வானம் வல்லன்று அதனால அந்த சமயத்துல யாருமே இல்லையே, யாருமே இல்லையே, சம்பிரதாயத்தை யார் நிர்வாகம்ன்றது, எம்பெருமான் யாரோ ஒருத்தர் பிரவர்த்திக்கிறான். அந்த ரீதியில ஷஷ்டபுராங்க சர்வரை அந்த ஷஷ்டபுராங்க தேசிகர் மகா தபஸ்வி, இன்னொரு நாள் வரும் அதை சொல்றோம். அந்த ரீதியில முக்குவரைசிங்கர் என்ன, முக்குவரைசிங்கருக்கு முன்னாடி இன்ஜிமேட் ஐசிங்கர், இன்ஜிமேட் ஐசிங்கருக்கு அப்புறம் தேவனாரலான ஐசிங்கர், முக்குவரைசிங்கர், வில்லிவிலம் ஐசிங்கர்னு வகுலாபரண பாஸ்கரம் அப்படியே கீழ்வானம் வல்லென்று இந்த சம்பிரதாயம் அருகி போகாது. சில்லென்றனை மீன் அப்படி செல்லென்று பொழுது புலர்ற சமயம் போது என்ற ரீதியில இந்த சம்பிரதாயம் அப்படி சில்லென்ற சம்பிரதாயம். அதுக்காக தான் தாயார் என்ன பண்ற, இந்த மார்கழி தனு மாசத்தை எடுத்துட்டு இருக்கலாம். அந்த ரீதியில சுவாமி தேசிகனுக்கு அப்புறம் திருக்குடந்த தேசிகன் என்பதாக இந்த முனித்திரைய பரம்பரை திருக்குடந்த தேசிகன் ஆரம்பிச்சு வழுத்தூர் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் அப்படியும் பெரியாண்டவன், பெரியாண்டவன் பவுண்டரியர் ஆண்டவன், அந்த பக்கம் போனோம்னா அப்படி காடந்தேத்தி ஆண்டவன் வரை வந்து ஆக்கூர் ஆண்டவன். அப்படி ஆக்கூர் ஆண்டவனை பார்த்தாவே ஆஹ்வானம் பண்ற மாதிரியே இருக்கும். பாருங்க நன்னா பாருங்க, எங்க போனாலும் ஆக்கூர் ஆண்டவன் அந்த சித்தரத்தை சேவிங்கோ அனுகிரகம், அது அனுகிரகமா இருக்காது. வாடா என் குழந்தை சம்பிரதாயத்துக்கு வாடா, வெளியே நிற்காத, உட்டுடாத, வசத்தியான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அவர் ஆக்கூர் சுவாமியை சேவிக்கிச்சே எனக்கு அதான் தோணும் மனசுல, அறியோ ஆஹ்வான முதிரையோட எழுதிருக்கார் போல் இருக்கே, எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ அழகா இருக்கு. அப்படி தனிஞ்சு வேற இருக்கும், அவர் சித்தரத்தை பார்க்கணும், இப்படி நிமிர்ந்து இப்படி யோக தபஸ்வியாலாம் இருக்க மாட்டார், அப்படி குறிஞ்சு ஐயோ கருணையோட வள்ளல் பெரும்பசு, அதான் வள்ளல் பெரும்பசு வேற என்ன. திருக்குழந்தை ஆண்டவன் கேட்கவே வேண்டாம், ஆசையத்து இமாச்சலம் பாஷ்யக்காரர் எப்படி ஓடி 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 சம்பிரதாயத்தை காமிச்சாரோ காப்பாத்தினாரோ அதே ரீதியில் அவர் வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நடந்தது, ஆனால் அவர் வந்தார். எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும், அது கலியுகம் இல்லையா, எதான் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும், ஆனால் வந்தார், ஸ்தாபிதம் பண்ணார். அவர் வேத வேதாந்தங்கள்லாம் வாசிக்கலை, அதை வாசிக்கலை, வேத தியானம் பண்ணல, அப்படிலாம் வரலாமா ஆச்சாரியத்துக்கு அப்படின்னா சுவாமி நம்மாழ்வார் நமாமிதம் திராவிட வேத சாகரம் அப்படின்னு அதுல கரகண்ட வள்ளல், ராமாயணம் என்னும் பக்தி வல்லம் குடிகொண்டது, ராமாயண தபஸ், ராமாயண தபஸ். இன்னைக்கும் ராமாயண உபன்யாசம்னா திருக்குழந்த சுவாமி ஆண்டவனுக்கு தான் கேட்கணும். அப்படி ராமனை முன்னாடி கொண்டு நிறுத்துவர், இல்லை இல்லை நம்மளை அயோத்திக்கு ஐஷின் போடுவார், ராமன் கூட நம்மளை டிராவல் பண்ண வைக்கிற ஒரே ஆச்சாரியன், வேற யாரும் கிடையாது, திருக்குழந்தை ஆண்டவன் மட்டுமே தான். அது எல்லளவு சந்தேகமும் கிடையாது, எத்தனை பேர் எவ்வளவு வேணா சொல்லட்டும், ஆனா அந்த ஸ்திதி அந்த ஸ்திதி தான். அந்த ரீதியில இங்க பவுண்ட்ரீபர ஆண்டவன் தபஸுக்கு கேட்கவே வேண்டாம், சீபாஷ்ய சம்ரட்சணம் அவ்வளவு பெரிய அதிகாரிகள் எல்லாம் காப்பாத்தி கொடுத்தார். அதன் பிறகு வெண்ணாத்தங்கரை ஆண்டவன் வேதம்
மூணு வேதத்துக்கும் அதிகாரியா இருந்து உபாத்தியாயம் பார்த்தவர் சாம வேதத்துல கணாந்திரம் முடிச்சு கணபாடிகளா இருந்ததோட இல்லாமல் அந்த வேத சாத்தமரும் போது, வேத அபியாசம் போது, வேத சேவாகாலம் போது ஒரு கோஷ்டிக்கு எதிர்கோஷ்டிக்கு தாம் மட்டுமே உட்கார்வார். எது அவரை எதிர்த்து 40 பேர் உட்காரலாம், 50 பேர் உட்காரலாம், ஒரு இதுக்கு சேவிக்கிறதுக்கு இவர் மட்டுமே உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்படி கண்ட கணீர்னு இருக்குமா, அந்த மாதிரி கீழ்வானம் வல்லென்று எம்பெருமான் இந்த சம்பிரதாயத்தை விடமாட்டான், பொழுது சாய விடமாட்டான், பொழுது புலர்கிற அந்த வசத்தியான உச்சி வேலை கும்மால வேலை என்பதாக அந்த சம்பிரதாயம் அப்படி சில்லென்று இருக்குமா. அப்படி எருமை சிறுவீடு இந்த சிற்றின்பத்துகரம் தாம் நுகரம் தாமச பிரகதிகளே ஆச்சாரியின் உபதேசத்தை கேட்டு வசத்தியான செதிக்கு வாரோ அப்படி அப்படின்னு பிரார்த்திக்கிறாளாம். அந்த மாதிரி மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய கம்சசானூர மர்தனம்னு எம்பெருமான் கம்சசாரூர அப்படி பண்றான். ஆச்சாரியெல்லாம் என்ன பண்றானா, நம்மளுடைய அகங்கார மமகாராதிகள்லாம் அப்படி தொலைத்து போக்குறாளாம். தீனில் துசாகம்னு அப்படி தாபசம்ஸ்காரம் பண்ணி எத்தனையும் அழிக்கிறாளாம். எம்பெருமான் சேவிக்கு சொல்றான், இதுல திருவாராதன கிரமத்தை திருப்பி திருப்பி சொல்றான். மச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்பதாக பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததாகம் பக்தி யுஷ்கிருதம் அஸ்நாமி பிரயதாத்மனஹம் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். எனக்கு வேற எதுவும் வேண்டாண்டா, ரொம்ப உட்காந்து சிரமப்பட்டு வேதத்துல ஒரு அனுவாகம் அதுல ஒரு இது பாராயணத்தை ஒரு அனுவாகம்லாம் சொல்ல வேண்டாம் தான். அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் என்பதால் தீர்த்தத்தை எடுத்து எந்தால சேரு தொலைச்சு விடு வேறு ஒரு திருத்துழாய் துழாயை எடுத்து என் திருமணி மேல போட்டுடு, வேற எதுவும் வேண்டாம், ஒரு புஷ்பம் கிடைக்கிறதா எடுத்து போடு. பீமன் என்ன பண்றான், பகவதாரத்துல ரொம்ப வசத்தியான ஸ்திதி அப்படிங்கிறான். அர்ஜுனனுக்கு ஒரே பொறாம, ஏண்டா கிருஷ்ணா நான் உன் கூடையே உட்கார்ந்துட்டு இருக்கேன், பொழுது நீக்கும் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், பொழுது நீக்கும் உன்னோட பேசிட்டு இருக்கேன், நான் வசதி இல்லையா, அவன் பண்ற ஆராதனை வசத்தியா, அவன் எப்பயோ தாண்டா உன்னை பார்க்கணும், ஒரு நாளைக்கு ஒரு தடவை உன்னை பார்க்கறதே அவனுக்கு பெரிய விஷயமா இருக்கு, அவ்வியாரதான் காரியத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னால என்ன பண்ணா, வாடா காமிக்கிறேன் அவனை பத்தி காமிக்கிறேன் வா அப்படிங்கிறான். ஐஷின் போற பீமன் தூங்கி எழுந்துன்னா அவன் பின்னாடியே போறா, பல் தேய்க்கிறான், வாயு கொப்பளிக்கிறான், கிருஷ்ணாங்கிறான், கோவிந்தாங்கிறான், வாயு கொப்பளிக்கிறான், திருப்பி தீர்த்தா மாலை போறான், ஹரி 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 ஹரின்னு இது பாடுறா, அங்க பாடுறா, இதெல்லாம் அனுஷ்டான கிரமம், நான் வண்டி பண்ணலையா, நான் பெருசா என்னமோ இது இது பக்தியா இது பக்தியா அப்படிங்கிறான், இருடா அப்படிங்கிறான். சங்கு கடைசியில சந்தியாந்த முடிவு சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரே காட்சாட்சமாம் சரணாகதும் அங்க பாரு கைகூப்பின்னு சொல்றான் பாருடா. நானும் தான் சொல்றேன், தினம் தான் சொல்றேன், அவனுக்கு மட்டும் மண்டாட்டியா எனக்கும் மண்டாட்டி தானே, எனக்கு சொல்லி கொடுத்தது தானே, நான் இன்னைக்குமே ஆத்துக்காரி சொல்றதெல்லாம் கேட்கறேன், ஓ ஆத்துக்காரி சொன்னாதான் பக்திமான நானும் கேட்கறேனே. பீமன் என்ன வசதி, திருப்பி திருப்பி அவனையே சொல்லிட்டு இருக்க, இல்லடா வசதி தான் காமிக்கிறேன் பேர் அப்படிங்கிறேன். அடுத்தது திருவாராதனம் இஜ்ஜியா போறது, சரி நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாமா, ஒரு பாகவதோத்தமன் எப்படி அனுஷ்டானம் பண்றான் பார்க்கணும், ஆச்சாரியன் காலசேவம் பண்றச்சு ஆச்சாரியன் எப்படி அனுஷ்டானம் பண்றான்னு பார்த்துட்டு இருக்கணும். நம்ம உட்காந்து ஆச்சாரியனுக்கு எதிர்க்கப்ப இப்படி தபஸ்வியா உட்காந்துட்டு இப்படி ஏன்னா சந்தியானத்தை சொல்லியிருக்கான், அந்த வசத்தை போட்டுட்டு இப்படி முகத்துக்கு நேர வச்சுன்னு பண்ணணும்னு ஆச்சாரியன் உட்காந்துட்டு இருக்கா, அவர் மூஞ்சியை மறைச்சுன்னு இப்படி உட்காந்து நம்ம தபஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது, ரொம்ப அடக்கமா பண்றதே தெரியக்கூடாது, செபம் பண்றதே தெரியக்கூடாது. ஆச்சாரியன் எதிர்க்க இப்படி போத்திட்டு அப்படி ஒழுக்க உட்காந்துருங்க, ஆச்சாரியன் ஏதான் ஏவாளிட்டா எழுந்து ஓடணும், அப்படி உட்காந்துட்டு இருக்கணும், கண்ணை மூடிண்டு இத்தனை மாலையை போட்டுண்டு, அவர் 4 மாலை போட்டுனா நான் ஒரு 8 மாலை போட்டுக்கிறேன் போட்டுண்டு, அவர் 12 தினமும் போட்டேன் நம்ம 24 தினமும் போட்டுக்கிறது, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆச்சாரியன்ட்டு அனுஷ்டானத்தை கற்றுக்கணும், ஆச்சாரியன் கூட நின்று எப்படி பண்ணுறாரு எப்படி பண்ணுறாரு எப்படி பண்ணுறார், அவர் ஏந்துண்டா அவர் அவர் ஆச்சமனம் பண்ணுறதுக்கு ஏந்துக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போய் அவருக்கு அந்த தீர்த்த பாத்திரத்தை எடுத்து கொடுக்கணும், கை எப்படி சுத்தமாக வச்சுட்டு இருக்கணும், அதுக்காக சுவாமி இதுக்கு போய் மூஞ்சிக்கணும்னா இப்படி வச்சுட்டு இருக்கக்கூடாது, நேராக அவர் கண்ணு இருக்க தெரியும்படி அப்படி மூஞ்சியில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. அனுஷ்டானம் எம்பெருமானை அனுபவிக்கணும், சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஆச்சாரியம் பக்கல்ல ஓடி போகணுமா. அப்படி பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் எனக்கு போதுங்கிறான் எம்பெருமான். பீஷ்மன் ஆராதனை பண்ண போறான், ஆராதனை பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்க எங்கேயோ தர தரம் போயின்னு இருக்கானே,
இமயமலைக்கு போயின்னு இருக்கானே, நீ என்ன தர தர இழுத்துன்னு போயின்னு கேட்கிற கிருஷ்ணா, நியாயமாது? ஏய் வாய புத்தின் பின்னாடி வா. ஐசன் போயின்னு இருக்கான். அந்த பெரிய மலைக்கு பின்னாடி ஒரு பரந்த சமவெளி, சமவெளி முழுக்க புஷ்பங்கள்லாம் பூத்திருக்கு. நின்றுட்டு இருக்கான் பீமன், அந்த பக்கம் நின்று இருக்கான். இவன் ரெண்டு பேரும் பின்னாடி பக்கம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவன் இப்படி கையெடுக்கிறான், ஏதோ பண்றான், இப்படி இப்படிங்கிறான். நிலா கிருஷ்ணா வசதி வசதிங்கிற ஆவாகனம் பண்றான். அதெல்லாம் எனக்கு தெரியுது. என்ன அந்தரத்தில் ஆவாகனம் பண்றானே? ஏ என்ன ஆவாகனம் பண்றான்டா? திருப்பி திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்கேன், நான் உன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கேன், உன்னோடையே பேசிட்டு இருக்கேன், நான் என்னவளோ அவன் வசதிங்கிற உன் மூஞ்சியை பார்க்காம அங்க உட்காந்துட்டு ஏதோ ஆவாகனங்கிற அதை போய் வசதியா கொண்டாடிட்டு இருக்கேன். அங்க பார், கை எடுத்து ஏதோ பண்றான் பார் அப்படின்னா, அப்படி வாரி வாரி இறக்குறானா? ஏண்டா ஒரு கையில ஒரு புஷ்பம், மந்திர புஷ்பம் சொல்றான், நல்லா தெரியுது, ஒண்ணும் காணும் கையில, வெறும் கையை தூக்கி தூக்கி இறக்குறான், அதை போய் சொல்றியேடா அப்படிங்கிறேன். கொஞ்சம் நீ எனக்கு பின்னாடிதான் உன்னை இருக்க சொன்னேன், நீ இப்ப என்ன பண்ணிருக்க, முன்னாடி போயிட்ட, கொஞ்சம் திரும்பி என்ன பார் அப்படிங்கிறானா? திரும்பி பார்க்கறான், கிருஷ்ணனே காணும். கிருஷ்ணா நீ எங்க இருக்க, கிருஷ்ணா நீ எங்க இருக்க? உனக்கு சாமர்த்தியம் இருந்தா கண்டுபிடிடா, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா கண்டுபிடி. திருப்பி ஒரு தடவை பீமன் என்ன பண்றான் பாரு அப்படிங்கிறான். பீமன் வந்தான் என்ன, புஷ்பம் வந்து நிறைய சாத்திட்டானா, அது மூச்சு முட்டுறதான் எம்பெருமானுக்கு அந்த லெவல் போயிடுது அப்படிங்கிறதுக்காக கட 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 இந்த திருமுக மண்டலத்தில் இருக்க புஷ்பத்தெல்லாம் கலையறான். திருவாராதனை வேற முடிய போறது, புஷ்பத்தை இருக்கப்படாது எம்பெருமானுக்கு, அது திருமேனியில குத்தும், அந்த வாசனை மூஞ்சி உள்ளுக்குள்ள மூக்குல போய் தொலைக்கும், அப்படி இருக்கப்படாது, பதுசா எம்பெருமானுக்கு இருக்கணும் அப்படிங்கறத கட 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 கடகடா இருக்கிறான். என் முட்டாள் இப்ப திரும்பி பார் சீக்கிரம் அப்படிங்கிறான். திரும்பி பார்க்கறான், திருமுக மண்டலம் தெரியுது, மார்பு தெரியுது, திருக்கைகள் தெரியுது. கிருஷ்ணா இதாண்டா அவன் உபாசனை, நீ என்ன பண்ற, நேரம் போய் 100 ரூபாய் எடுத்துட்டு போய் 10 ரூபாய்க்கு ஒரு புஷ்பத்தை வாங்கிட்டு வந்து எனக்கு சாத்துற. நீ பண்றது பகவத் ஆராதனமா அப்படிங்கிறனா சாஷ்டாங்கமா அப்படி எம்பெருமானை பார்த்து சேவிச்சானா பத்திரம் தோயும். எனக்கு இந்த மாதிரி மனசுல மனசு ரீதியா அவன் என்ன பண்றான், அந்த சமவெளியில போனா நிறைய புஷ்பங்கள் இருக்கு, இத்தனையும் உட்காந்து பறிச்சுன்றான், நாழி ஆகும், அப்படியே மனசுல தியானம் பண்றான், அத்தனையும் பறிக்கிற மாதிரி, இத்தனையும் என் கிருஷ்ணனுக்குன்னு அப்படி வாரி அணைச்சு எடுக்கிறான். எடுத்து அப்படி எம்பெருமானுக்கு சேர்க்கறான். அது வந்து ஒவ்வொரு இடமா வாரி அணைக்கிறான், அணைச்சு அணைச்சு சேர்த்து சேர்த்தா எம்பெருமானுக்கு அப்படி புஷ்ப யாகமா போயிடுது. அதனால இன்னைக்கு எங்கேயும் புஷ்ப யாகம் நடந்ததுன்னா விடாம போயிருங்க. நம்ம கையிலேருந்து ஒரு 10 ரூபாயான்னு ஆச்சாரம் சொன்னாங்க, 10 ரூபாய்க்கு வாங்கி போடாதுங்க, 100 ரூபா 1000 ரூபா நம்மளால என்ன முடியுதோ கொஞ்சம் போய் இப்படி சேர்த்துடணும். அவர் தான் சொன்னேன் உபன்யாசத்துல 10 ரூபா அது போதும், நன்னா போதும், நிறைய கூடாது. எம்பெருமானுக்கு நிறையா பண்ணிட்டா என்ன பண்றது, இருக்கிறதுலாம் செலவிஞ்சு போடுமே. பத்திரந்தோயம் ஆராதனை கிரமத்தை இங்க காமிச்சு கொடுக்கிறாள். கீழ்வானம் வல்லன் தருமை செறிவீடு மைவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் நம்மாழ்வார் எழுப்புறான இந்த பாசுரத்தை மூலமாக. திருநாங்கூர் ரகசியம்னு 12 திவ்ய கரட சேவை நடக்கும் திருநாங்கூரில். எம்பெருமான்கிட்ட எப்படி ஆராதனை பண்ணணும்னா இப்படிலாம் ஆராதனை பண்ணக்கூடாது. பொழுதுனைக்கும் எம்பெருமானை சேவிச்சு 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 அந்த வீதியில் இருக்கிறதுனால அந்த உத்தரவீதியில் வந்த ஒரு சுகிருதம் என்னென்னா எம்பெருமானோட அனுகிரகம் பரம அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும். திருஷ்டியில் விரணை சேவிச்சு சேவிச்சு ஆத்துக்காரி சொல்கிற ஆழ்வார்லாம் சொல்லியிருக்கேன், ஆச்சாரியெல்லாம் சொல்லியிருக்கேன், எம்பெருமான்ட்ட எதை பிரார்த்திச்சினாலும் கொடுப்பானே, எதையான் பிரார்த்திச்சுன்னு எனக்கு வாங்கி கொடுங்க, கரட சேவையில் சொல்லியிருக்கா, பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, இந்த தர்ஷனம் போய் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாலாம். இவனுக்கா ஒன்றும் புரியல, எம்பெருமான்ட்ட போய் என்ன கேட்கறது தெரியலையே. ஏன்னா குசேலன் மாதிரி இவனுக்கு எப்போதுமே எல்லாம் நிரதிசயமாக இருக்கு, போதும் போதுங்கிற எண்ணம் அங்கே ஒன்றும் இல்லை, நிரதிசயமாக இருக்கு, போதும் போதும் நிறையா பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆத்துக்காரி இங்கே பின்னாடி இடுப்பில் குத்தின்னு இருக்க. சரி ஆத்துக்காரிக்க, சரி பெருமா எழுட்டாடி வாசல்ல போய் தட்டு கொடுத்தானோ, சீக்கிரம் சொல்லித்தோல, என்ன வேணும், என்னதான் வேணும் சொல்லு, நீ ஏன் சொல்லு, நான் போய் கட்டுறேன். தேயாத துடைப்பமும் உடையாத பானையும் அப்படின்னு சொன்னாலாம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் பெருக்கி 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 வழக்கமாக எதிர்பார்த்து அடிக்கடி தான் வாங்குறோம், கன்சம்ஷன் தான் ஜாஸ்தி. அதே மாதிரி பானை வடிக்கிறதுக்காக வச்சுட்டா
அம்மாவாசைக்கு அப்புறம் அதை உபயோகப்படுத்துறதில்ல. பானையில் தான் தெளி பண்ணி சாப்பிடணும். அந்த பானை அம்மாவாசைக்கு அப்புறம் அதுக்கு விழுப்பு வந்துடுது. ஒரு பருவத்துக்கு தான் அது உபயோகப்படும், அடுத்தது புதுசு வாங்கிக்கணுமா. விழுப்போட போய் இந்த பானையை தொடக்கூடாது. முதல் நாள் உபயோகப்படுத்திட்டோம்னா மறுநாள் விழுப்போட போய் தொடக்கூடாது. அதனால் ராத்திரியே அதை சுத்தமாக அலம்பி வச்சுருவார். மறுநாள் காலத்தால் தீர்த்தாமடித்து தான் போய் தொடுவார். இந்த மாதிரி பானையில் சட்டிப்பானைக்கு அந்த ஒரு விசேஷம். அதனால் இவன் என்ன பண்ணுறா, இவளுக்கு பானை பானை அடிக்கடி உடஞ்சி போகிறது, மாதத்துக்கு ரெண்டு பானை வாங்குறதே எனக்கு கட்டுப்படியாலை, அவளுக்கு கட்டுப்படியாலை, ரெண்டு தொடப்பம் வாங்குறதுக்கு அவளுக்கு கட்டுப்படியாகலை. அது ரெண்டையும் கேளு அப்படின்னாலாம், எப்போ ஏற்பட்டதான வசதியாக கருட சேவலை எம்பெருமான் வரான், அவன்கிட்ட போய் மாதத்தில் பட்ஜெட்டில் இதெல்லாம் இடிக்கிறதேன்னு சொல்லி சொன்ன மாதிரி அவன்லாம் அப்படி சொல்கிறான். நான் அப்படி கேட்க மாட்டேன், நீ என்ன கேட்பேன், நான் எங்கள் ஆத்துக்காரிக்கு ஷாம்பு கேட்பேன். இப்போ ஸ்திதி அப்படி தான். அந்த மாதிரி தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் மகுளாவரண பாஸ்கரம் அப்படி ஆறாம் தாழ்வான எம்பெருமான் சுவாமி நம்மாழ்வார் என்றால் எத்தனை பாசுரங்கள் எல்லாரும் வஞ்சனை இல்லாமல் வாங்கிட்டேங்க. எம் பக்திக்கு அனுசரணையாக ஒத்தரும் ஒரு காரியத்தை பண்ண மாட்டேங்கிறேன்னு வெய்யராளம் ஆழ்வார். ஆறாமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயம் நீராய் அலைந்து கரையை உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சன்னல் கவரி வீசும் செழுநீ திருக்குடந்த ஏறார் கோலம் திகழக் கடந்தாய் கண்டே நம்மானே. அழ்வாரே வாஸ்தவம் தான், நேத்திக்கு அந்த பெருமாள் வசிட்டு வந்தீர், இப்போ வாழ்த்திறீரே, எனக்கு பயமா இருக்கு. ஒய் நீர் அழகா இருக்கீர் சொல்லியிருக்கேன். சரி சரி நன்னா சொல்லும் கேட்டுட்டே இருக்கேன். ஜாமுன்னு கண்ண முடினு இப்படி கேட்டுருக்கானா, குழலழகர் வாயழகர் அந்த எம்பெருமானை சேவிக்க 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 அவ்வளவு அழகு ஆறாமுதான். ஆறாமுதாழன் அழகா, உற்சவமேனி அழகா, அப்படி சிலாமேனி மூலமூர்த்தி அழகான் பார்த்தோம்னா அதை பார்க்கச்சே அதுதான் அழகு, திரும்பி இதை பார்த்தா இதுதான் அழகு, அதை பார்க்கச்சே அதுதான் அழகு, அப்படி கன்னத்தை கிள்ளி புருஷனாக இருந்தாலும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு வந்துடணும் போல தோணும். அப்படி கன்னங்கள், வஞ்சனை இல்லாமல் கன்னங்கள். அதே மாதிரி வா ஆறாமுதானை பார்த்தாவே வாரி சுனித்து அணைச்சு பட்டர் கொஞ்சம் அந்த பக்கம் நகர்ந்தா அவனை திருடுறது, நம்மளே ஆத்துக்கிறது போய் இல்லாமல் இருக்கு. என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு, ஐயோ உட்காந்து ஆசை ஆசை தீர அனுபவிக்கலாம் போல் இருக்கேன். அவ்வளோ அழகா எம்பெருமான் நம்பெருமாள், அவனுக்கு ஒரே சௌக்கியம். ஆழ்வார் எப்படி கொண்டாடுறார், ஆழ்வார் எப்படி கொண்டாடுறார், வெய்ய ஆரம்பிச்சிட்டார். கலைவாய் துன்பம் கலையா தொழிவாய் கலைகன் மற்றின்றிலேன் வலைவாய் நேமிப்படையாய் குடந்தை கிடந்தமாயா தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போகும்போது இளையாது உனது பாதம் ஒருங்க பிடித்து போத விசையே. திடீர்னு ஆழ்வார் சொன்னவன அவனுக்கு எல்லாம் திக்குச்சு விக்குச்சு போயிடுது. என்ன சொல்றே சுவாமி, கலைவாய் துன்பம், உனக்கு என்னடா குறை, இப்படி ஜம்முன்னு பஜனை பண்ணிட்டு இருக்கியே, போதும் இந்த விதி வேண்டாம், எனக்கு நித்திய உபூதி தான் வேணும். கலைவாய் துன்பம் கலையா தொழிவாய், அப்புறம் மற்ற பெருமாள்லாம் என்ன வைவா, நீனும் மங்களாசாசனம் பண்ண வேண்டியதா இருக்கு, அதனால நீ முழுஷா அந்த பத்தை முடிச்சுறேன், அப்புறம் யோசனை பண்ணல. பத்துடைய அடியவர் கெளியவன் எம்பெருமான், அப்ப என்ன பண்றேன், பத்து வாசத்துல முடிச்சிரு அப்புறம் பாக்குறேன் அப்படிங்கிறான. நீ துன்பத்தை கலைஞ்சா எனக்கு என்ன, கலையாட்டி எனக்கு என்ன, வாராய் வருவாய் வருமன் மாயா மாயா மூர்த்தையாய் ஆறா அமுதா அடியேனாவி அகமே தித்திப்பாய் தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய் தெருக்குடந்த யூரா உனக்காட்பட்டும் இன்னும் முழுவேலோ அடியேன் அப்படின்னு அப்படி எம்பெருமான் திருவிவாதத்தில் வந்து சரணாகதியை பண்ணுறார். ஆறாமுதாழ்வன் அவசியம் உமக்கு காமிச்சு கொடுக்குறேங்கிறானா, என்னத்தை காமிச்சு கொடுக்குறேன், சூழ்விசும் பனிமுகள் தூரியம் முழைக்கின சூழ்கடலை திரை கையெடுத்தாடின ஏழ்விழிலும் வளமேந்திய என்னப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டு வந்தே. ஆழ்வாரே என்னோட வரும் பரமத்துக்கு, நான் அழிச்சுன்னு போறேன், நீர் ஒத்தரதே நிதர்சனமாக காண போறீர், உமோ இதே ஸ்திதியில் அழிச்சுன்னு போறேன் வாரம்னு அப்படி கைப்பிடிச்சு ஆறாம் தாழ்வன் அழிச்சுன்னு போறானாம். நன்னீர் முகில் பூரண பொற்கடம் பூரித்து நீரணி கடைகள் நின்றதிர்ந்தன நெடுவரை தோரணம் நிறைத்து முனிவர்கள் வழியது வைகுந்தன் என்று வந்ததிரேன்னு. வைகுந்தத்துக்கு வழிதான், வைகுந்தத்துக்கு வழிதான் இது அப்படின்னு எல்லாரும் அப்படி பூர்ணகுமரத்துன்னு ரிஷிகள்லாம் நின்றுருக்கலாம். தேவாதி தேவர்கள் தேவதா சர்வ 33 கோடி தேவர்கள் அப்படி நின்றுருக்கா. கீதங்கள் பாடினர் கிண்ணர்கள் மடந்த இயர்வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர் தோத்திரம் சொல்லினர். சுவாமி தேசிகனோட சோஸ்தனம் சொல்ல சொல்ல பாருங்க, வைகுண்டத்துக்கு போற வழியில சோஸ்தம் தான் சொல்றாளாம்.
அதனால இப்போதைக்கு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு அவெல்லாம் சொல்றது அப்ப கேட்குமோ கேட்காதோ நமக்கு தெரியுமோ தெரியாதோ. இப்ப நிதர்சனத்துல சுவாமி தேசிகன் சீசூத்தியில் அனுசந்தானம் பண்ணி சொல்லி சொல்லி கேளுங்கோ, நீங்களும் சொல்லுங்க, மற்ற சொல்லியும் கேளுங்கோ என்பதாக. அப்படி அழிச்சும் போறான் எம்பெருமான், பாடுறா இப்படி வசதியா இருக்கு வசதியா இருக்கு. வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்த தமுதர் யமதிடம் புகதென்று வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுது மன்னவர் விதியே அழிச்சும் போய் தாண்டா என்னோட திருவாமணி மண்டபம் அப்படி காமிச்சு கொடுக்கிறார். ஆழ்வார் பார்க்கிறார், சுவாமி நித்திய விபூதியின் இப்ப இங்க உட்காந்து இங்க காமிச்சு கொடுக்கிறீர என்ன திருமாமணி மண்டபம் பாடுற? ஆமா திருமாவணி மண்டபம் தான். ஆமா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? அத்தியன உற்சவம் நடந்துருக்கு. இப்ப யாருன்னா அங்கிருந்து இங்க ஒண்ணு கூட்டின்னு போக முடியும்? இங்கேவா அத்தியன உற்சவத்துக்கு வா, எப்படி நன்னா சேவி உனக்கும் மரியாதை பண்றேன். இங்க இருக்கிறது என்ன ஆயிரங்கால் மண்டபம் இல்லடா, உள்ள நன்னா பாரு திருமாமணி மண்டபம், உள்ள யார் இருக்கா? ரங்கராஜன், இவன் தான் வைகுண்டநாதன், வேற யாரும் இல்லை. காமிச்சு கொடுக்குறான் ஆவாமுதாழ்வன். அப்படி அவாவரச்சு அரியை அழனை அழனையற்றி அவாவற்று விடுபெற்ற குருகோ சடகவன் சொன்னார். அவாவிலந்தாதிகார் இவை ஆயிரம் முடிந்து அவாவிலந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. இந்த பத்து பாசுரத்தை சொன்ன பிறந்தார் உயர்ந்தே எல்லளவு சந்தேகமும் இல்லை. ஆச்சாரிய கிருபாகடாட்சம் கிடைச்சு அப்படி வசதியான ஸ்திதி கிடைக்கும்னு அப்படி காமிச்சு கொடுக்குறாளாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலனவியல் கண்ணுளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்ந்தருவாய் மாமியர் அவளை எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமையோ அன்றி செவடோ அனந்தலோ யமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நவம்பலவும் நவீன்றேலோ ரெம்பாவாயின. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலனமேல் கண் வளரும். வசத்தியான ஒரு கன்னிகை எழுப்புறாளாம் இங்க. தூமணி மாடத்து இத்தனை நாள் கீழே இருக்கிறவரை எழுப்பினா இப்ப யாருக்கன்னா உபரிகையில் இருக்கா அழுத்த ஸ்திதியில் இருக்காளாம் அவரை எழுப்புறாளாம். தூமணி மாடத்து வசத்தியா இருக்கா எங்க? இப்பதான் ஆழ்வார காமிச்சோமோ வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. அந்த மாதிரி வசத்தியா வைகுந்தத்தில் இருக்கிற ஒரு பாவையை எழுப்புறா. ஏன்னா அவ தான் கைப்பிடிச்சு அழிச்சுன்னு போவா. எல்லாருக்கும் ஆறாமது ஆழ்வன் வருவான, அவர் ஆழ்வார், அவன் ஆழ்வான் வந்தார். நமக்கெல்லாம் எங்க சாமியம் வரப்போறது? ஏதாவது ஒரு சாமியம் வேணுமா இல்லையா? எம்பெருமான் வர்றதுக்கு ஏதாவது ஒரு சாமியம் வேணும், சக்கியமா வேணும். நம்ம என்ன அர்ஜுனன் மாதிரியான எல்லாம் தெரிஞ்சதானே? ஒன்றும் தெரியாது நமக்கு. தூமணி மாடத்து அப்படி வசத்தியான மாடத்துல இருக்க ஹே பாவையே தூபம் கமழ துயில் அனமேல் கண் வளரும். அப்படி கந்தம் கமழும் அப்படி கமஞ்சு கம அப்படி அகிர்ப்புகையெல்லாம் அங்கே வீசின்னு இருக்கான். வசத்தியான அம்சத்தோலிகா மஞ்சத்தில் அப்படி உறங்கின்னு இருக்கான். சுற்றும் விளக்கெரிய ஒரு விளக்கு தான் வச்சிருக்கா. சுற்றும் விளக்கெரிய தூமணி மாடமாது என்ன அப்படின்னா முத்தும் மணியும் வைரமும் நண்பொண்ணும் தத்தி பதித்து அப்படி எல்லாம் செவத்துக்குள்ள அவன் பணக்காரனாவும் அதனால எல்லாத்தையும் அப்படி பதிச்சு 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 வச்சிருக்கா அதில் இந்த மாடம் ஃபுல்லும். அதனால என்ன ஆகுது, ஒரு விளக்கு ஏத்தினா போதும் அந்த இடம் ஃபுல்லும். ஒரு கண்ணாடி அறைக்குள்ள ஒரு விளக்கு வச்சா எப்படி இருக்குமோ பிரகாசம் அந்த ரீதியில் அங்க தூமணி மாடத்து வசத்தியா இருக்கான். தூபம் கமழ துயிலன மேல் கண்வரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்ந்திருவாய். மாமான் மகளே அப்படின்னு கூப்பிடுற என்ன அப்படின்னா ஒரு வசத்தியான ஸ்திதி. எல்லாரும் என்ன பண்ணுறோம் நம்ம பொதுவாக கூப்பிட்றச்சே வாடா என் ராஜா அப்படின்னு கூப்பிடுறோமோ அந்த குழந்தைகள்லாம் அந்த மாதிரி அப்படி கூப்பிட்டா என்ன பண்ணும் அந்த குழந்தை? நீ என்ன சொன்னாலும் கேட்கும். ஒரு குழந்தைய வேலை வாங்கணும் அப்படின்னா நம்ம குழந்தைகிட்ட நம்ம ஒரு காரியம் சொல்லணும் அப்படின்னா வாடா என் ராஜா என் கண்ணுக்குட்டியே அப்படி சோசனம் பண்ணும். சோசனம் பண்ணால் அதுக்கு உச்சி குளிர்ந்து போகும். அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அப்போ எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியமாக இருந்தாலும் போயிட்டு வரும். இல்லாட்டி என்ன சொல்லும், சும்மா இருமா நான் டிராவல் பார்த்துட்டு இருக்கேன் உனக்கு பழப்பு இல்லையா வேற வேலை இல்லையா, டேய் தத்துரும் ஏந்திருவா சீக்கிரம் அந்த முனக்கடையில் போய் சீக்கிரம் வந்து வந்தேன்னா எட்டு மணிக்கு உனக்கு சோறு குட்டி அனுப்பணுண்டா வாடா. இவ்வளோ வசதி வச்சா அது என்ன பண்ணுது? அட போமா உனக்கு வேற வேலை, உங்கள் அம்மா மாதிரியே இருக்கியே நீயும், உங்கள் அம்மாவை போய் கற்றுக்கோ, உன் பிள்ளை எப்படி வளர்த்தான் பார்த்துக்கோ. யார் அவள் அப்பா சொல்கிறான், உன் பிள்ளை எப்படி வளர்த்தான் பார்த்துக்கோ, நீ என்ன வளர்த்துன்னு இருக்கியே, நான் உட்காந்து எவ்வளோ முக்கியமாக காரியம் பண்ணின்னு இருக்கேன் டாப்பில் விளையாண்டுருக்குது காலங்காத்தால ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுதான் நடக்குமா? அப்படி எம்பெருமான் வாடா என் ராஜாங்கிற மாதிரி சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலன மேல் கண் வளரும் மாமான் மகளே அப்படி மாமான் மகளேன்னு உரிமையோடு கூப்பிடுறாளாம் வசத்தியா.
மாமீர் அவளை எழுப்பீரோ? மணிக்கதவன் தாழ்ந்தருவாய், அம்மாடி மணிக்கதவன் தாழ்ந்தருவாயின்னு கூப்பிடுறா. இங்கேருந்து கீழேந்து அவ சொல்றா, நான் தூக்க கலக்கத்துல இருக்கேன், எழுந்தேன ஒரே வெளிச்சமா இருக்கும், எங்க காத்துல என்ன சொன்னாலும் கேட்கற மாட்டேங்கிற, இந்த இடத்துல தான் படுத்துக்கணும், இந்த இடத்துல தான் படுத்துக்கணும், ஏன்னா கிருஷ்ணன் வந்தா கண்டுபிடிக்கணும் அதுக்காக. ஆனா இவளுக்கு என்ன ஆறுது, கிருஷ்ணன் கருப்பு எப்படி இருந்தாலும் தெரியாது, இருட்டுல ஏதோ நிழல் வந்துட்டு போறதுன்னு நினைச்சிட்டு இருப்பா, நிழல்னு நினைச்சிட்டு இருப்பான், வெளிச்சத்துல ஏதோ நிழல் தான் தெரியுது, கிருஷ்ணன் இன்னும் கிருஷ்ணன் இன்னும் கீழே உட்காந்துட்டு இருப்பான், சினிமா எல்லாம் காப்பிக்கிற மாதிரி அவன் என்ன பண்ணா, பக்கத்துல பைப் சர சர சரசன் பைப்பு மேலேயே எங்க உள்ள போயிடுவான். அந்த மாதிரி மாடத்துல அவன் பின்னாடி கொல்ல பக்கம் வழியாவோ பக்கத்தாத்து மாடியிலேருந்தோ தொப்பரும் குச்சின்னு உள்ள போடுவான். அந்த ஒரு ஸ்திதி எம்பெருமான அணைச்சு 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 என்ன ஆறுது, தூபம் கமழ தூபம்லாம் ஒண்ணு ஏத்தல, எம்பெருமான் வந்திருக்கான் அங்க ஆதாரதனமாயி அகிர்புகையோட இங்க வந்திருக்கான் எம்பெருமான், அந்த அகிர்புக வாசனை இங்க அடைச்சுட்டு இருக்கான் அப்படி வசத்தியா. மாமீர் அவளை எழுப்பீரோ, உள்ளுக்குலேருந்து அவள் அம்மா குரல் கொடுக்குறா, ஏண்டி உனக்கு எவ்வளோ நெஞ்சழுத்தம், இத்தனை குழந்தைகள் வந்து கூப்பிடுறது, நேற்றுக்கு என்ன சொன்னேன், நான் முன்னாடி போய் எல்லாரும் காரியம் பண்ணணும், அவளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ உட்காந்து தூங்கிட்டு இருக்கேடி அப்படின்னா, என்னென்ன நிறையா காரியம் பண்ணலாம், செக்ரட்டரி பிரசிடண்ட் வரிசையாக சொல்லிகிட்டு இருப்பா, கீழே ஒரு பெரிய பத்ததி இருக்கும், இவாளெல்லாம் என்ன பண்ணுவா, ஒரு இது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயும் அங்கேயும் ஓடி ஆடி ஓடி ஆடி ஓடி ஆடி ஓடி ஆடி காரியத்தை பண்ணுவான். ஸ்டேஜில் உட்காரச்சு இதுக்குன்னு ஒருத்தர் கூப்பிடான், எங்கே செக்ரட்டரி, எங்கே செக்ரட்டரி, எங்கே என்னடா இது உட்காந்துட்டு இருக்கனுக்கு, இந்த வேற இந்த செக்ரட்டரி கூப்பிட்டு தான் வரணுமா, இவ்வளோ காரியத்தை யார் பண்ணுறது, இத்தனை காரியத்தை பண்ணிவிட்டு அங்கே வாசலில் இன்னொரு காரியத்துக்காக ஓடிருப்பார், அப்போ தான் அவருக்கு ஆனர் பண்ணுறதுக்காக கூப்பிடுவார், விழுந்தசுன்னு ஓடி விடுவார் பாவம். அது மாதிரி காரியம் பண்ணுறவளுக்கு அவள் எல்லாம் ரெடி பண்ணிட்டா, எல்லா குழந்தைகளுக்கும் நாளைக்கு என்னென்ன பத்ததி பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இவ ஆத்துக்கு படுத்துக்க வரச்சையே மணி 2:30 3 மணிக்கு எழுந்துக்கணும், படுத்துட்டா எங்கே தூங்குறது எங்கே எழுந்துக்கிறது, இதுங்கெல்லாம் வந்துருத்துங்க, இதுங்களுக்கு என்ன ராத்திரியே எல்லாத்தையும் சொன்னோன்னா இதெல்லாம் தூங்கிடுதுங்க, ராத்திரியே தூங்கிடுது வந்துருத்துங்க எல்லாம், இவனால் எழுந்துக்க முடியலையாம். மாமீர் அவளை எழுப்பீரோ, அம்மாடி அவளை எழுப்பு, அது பாரு தூங்கவும் இல்லை மூச்சுன்னு பதில் சொல்கிறா, எழுந்து வரமாட்டேங்கிறாளே, தூ முடியல அனுபவம் எம்பெருமான் அனுபவம் ஆற ஆற தழுவி, ஏண்டி உன்னை யாரை போக சொன்ன, இந்த காரியத்துக்கெல்லாம் மற்றவா பார்த்துக்க மாட்டாளா, எனக்கு நீ வேணும் இல்லையா, நான் வெறும் படுக்கையில் உழண்டுன்னு இருக்கேன், நீ இருக்க நினச்சும் தலானியை கட்டி பிடிச்சின்னு உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு என்னடி தலையுது அப்படின்னு அவளை பார்த்து கேட்குறானா, இல்லை கோச்சுக்காத இருக்கோ, ப்ளீஸ் 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 என்ன பண்ணுறது, எல்லாம் உனக்காக தான் பண்ணேன், இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண வேண்டாமா, சொல்லு அங்கேயும் பெஸ்ட்னு கோச்சுப்பார், என்ன நீங்கள்லாம் வர வேண்டாமா காரியத்துக்கு அப்படின்னா, அவர் சொல்லிட்டு போய்டு, வேறு காரியம் பண்ண வேண்டாமா எல்லாரும் அந்த ரீதியில், அப்புறம் என்ன பண்ணுறது, கோச்சுக்காங்க கோச்சுக்கோங்க, தயவு செஞ்சு கோச்சுக்காதுங்கோ, வாங்கோ, நீங்கள் தான் முன்னாடி நிற்கணும், ப்ரொசைட் பண்ணணும், வாங்கோ நில்லுங்கோ, நாங்கள் இல்லை நாங்கள் பின்னாடி சுத்தவட்டால் தான் காரியம் பண்ணணும் அப்படின்னு அழைக்கிறாலும் அந்த மாதிரி. மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்தருவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ? உன் மகள் தான் உண்மையோ அன்று செவடோ அனந்தலோ எம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ? மாமீர் அவளை எழுப்பீரோ, அவள் கூப்பிடுறாங்க, உடனே மாமியை பிடிச்சுட்டேன், அம்மா தாயே உன் குழந்தைய எழுப்பிடி, எத்தனை நேரம் தானே நாங்களை கூட்டுன்னு இருக்குது, பொழுது பும்மால விடிஞ்சிட போகிறது, பொழுது விடிஞ்சா பொழுது விடிஞ்சா என்னடி, இப்போ என்னடி அவசரம், ராத்திரி ஃபுல்லும் கொட்டை அடிச்ச அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், பொழுது எப்போ விடியறது பொழுது எப்போ விடியறதுன்னு பார்த்துட்டே இருப்பானே. மத்தினால் ஓசப்படுத்த தயிர் அரவம் கேட்டலையோ, அந்த அரவம் கேட்டுதுன்னா போச்சுன்னா அந்த காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேத்து சலன் சல 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 சலன் சத்தம் கேட்டுதுன்னா போதுமா, தூக்க முடிச்சிடும், ஆஹா தயிரை கடைய ஆரம்பிச்சுட்டாலே நம்ம உடைக்கணுமே, மோரா போச்சுன்னா உடஞ்சி என்ன பிரயோஜனம், கெட்டி தயிரை அப்படி உடையணும், அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், அப்படியே சரிஞ்சு விழும், நம்ம ஊர் தயிர் இல்லை இது, கோவர்த்தனத்தோட தயிர் எப்படி இருக்குன்னா மலையாவே பானையிலேருந்து உடைச்சாலும் அப்படி அப்படி பானையா நிற்கும், பானை சுத்தி எல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துடும், தயிர் மட்டும் அப்படி பானை மாதிரி இருக்குமா ரொம்ப அழகாக இருக்கும், அதுலேருந்து எடுத்து சாப்பிட்ணுன்னு அவனுக்கு ஆசையா, தயிர் குடத்துலேருந்து தயிர் மண்பானை குடத்துலேருந்து சாப்பிட்ணுன்னு ஆசை இல்லை எம்பெருமானுக்கு, தயிரே குடமாக இருக்கும் அதுக்குள்ளே கைவிட்டு எடுத்து எடுத்து வாரி விழுங்கி வெண்ணெய் விழுங்கின்னு அப்படி சாப்பிடணுமா, அவ்வளோ ஆசையா, ஐயோ சலன் சலன் என்று சத்தம் கேட்குறதே சத்தம் கேட்குறதே ஐயோயோ ஐயோயோ அடிச்சுக்கிறான், ஏன்னா இவனுக்கு உடைக்கிறதுக்கு போச்சே சான்ஸு, எத்தனை பேர் தயிர் கடையை ஆரம்பிச்சுட்டாலோ தெரியலையே, ஹெவி லாஸ் அவன் இன்னைக்கு, எத்தனை பானை உடைக்கணும் டார்கெட் வச்சுருப்பான் ஒவ்வொரு நாளைக்கும், அதில் வேறு டிக் பண்ணி வச்சுப்பானான் டார்கெட்டுக்கு,
அந்த மாதிரி எம்பெருமான் அப்படி வசத்தியா எழுந்து ஓடி வந்து அடுத்த காரியத்துக்கு ஆரம்பிச்சிருவாண்டி, எங்க அப்பா அம்மா வேற விரதத்தை முடிச்சுடும், சீக்கிரம் வந்துடும், தயிர் கடையத்துக்கு வா, வெண்ணெய் பால் தயிர் இதெல்லாம் எடுத்துன்னு விற்கிறதுக்கு போகணும்னு சொல்லியிருக்கா, எழுந்து வாடியும் கூப்பிட்றாளாம். உடனே அம்மாசுக்கு அம்மாக்காரி சொல்றேன், ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, அம்மாக்காரியை பார்த்து கேட்குறேன், யாரா அவருக்கு மந்திரப்பொடி போட்டாளா அம்மான் பொடி போட்டாளான்னு சொல்லுவான். அந்த காலத்திலலாம் என்னன்னா, கிருஷ்ணன் வந்துட்டு போனானா, நீ ஏந்து போனாதானே அவெல்லாம் காரியத்தை பண்ணுவா, நீ ஏந்து போகாத, எனக்கு நிதானமாக இன்னைக்கு பானை உடைக்கிறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு, நீ எழுந்து போகாதேன்னு சொல்லி அவனை தட்டி செல்லமாக கன்னத்தில் தட்டு தட்டுவான். ஐயோ குழந்தை, நம்ம குழந்தை இருக்கு, என்ன பண்ணுறது, விழுந்துருச்சுன்னு ஓடிடும். நமக்கு அது பண்ணதை பார்த்து ஆத்திரம் அப்படி இருக்கும், பக்கத்தில் வரட்டும், பிச்சு உதறி போடும். இன்னைக்கு இந்த குழந்தைய தோல் உரிச்சாதான் இன்னைக்கு புத்தி வரும் அப்படின்னு தோணும். அப்படி ரொம்ப கடிச்சிருந்து ஏன்னா அதை பார்த்தா மூடெல்லாம் மாறிப்படும். அதனால இப்படி ஸ்டிப்பாக அப்படி உட்காந்துட்டு கோபத்தை நன்னா வர வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டுருப்பான், கும்முன்னு உட்காந்துட்டுருப்பான். அது இங்கேருந்து உத்து ஊத்து பார்க்கும், என்ன பண்ணுறா அம்மா, என்ன பண்ணுறா அம்மான்னு. அம்மா அப்படி உட்காந்துட்டுருப்பா, அம்மா அப்படிங்கும். ஓ அம்மாவுக்கு கோபம் தெரிஞ்சுன்றது, என்ன பண்ணோம், இப்படி திரும்பிட்டாலும் நான் அப்படியே பின்னாடி போய் பட்டுன்னு பலான்னு கன்னத்தில் ஒரு ஆடும். ஐயோ வலி தாங்கலை, இப்படி தானே விஷமம் பண்ணு, நன்னா விஷமம் பண்ணு, ஈன்னு ஒரு சிரிப்பு சிரிக்கும் போதும். முத்து பவளவாய், அப்படி அந்த பவளவாயை பார்த்த உடனே அந்த சங்கம் வைத்து அந்த அதரம் வேணுகானம் பண்ணி ஓசை பண்ணி ஓசை பண்ணி அந்த வேணு பட்டு பட்டு ஒரு ரேகை, இதெல்லாம் பார்த்தா அப்படியே மயங்கி விழணுமா, ஓசை மட்டும் கேட்க வேண்டாம், அந்த ஸ்திதியை பார்த்தாலே மயங்கி விழணும் எம்பெருமான். அப்படி கிருஷ்ணனை பார்த்தோன்னா வாரி அணைச்சு நன்னா தோல் உரிக்கணும்னு நினச்சவா என்ன பண்ணேன், நம்மாத்து வந்தேன் அப்படி தான், நம்மாத்து குழந்தையே இப்படி பண்றச்சே கிருஷ்ணன் எப்படி பண்ணுவான், அவனோட சேஷிதங்கள்லாம் நினைச்சு பாருங்கோ. அதனாலதான் குழந்தை வேணும், குழந்தை நன்னா பேத்துக்கணும், நிறைய பேத்துக்கோங்க, ஒன்றும் இல்லை, எம்பெருமான் காப்பாற்றுவான். நம்ம காப்பாத்துறோமானே, நம்ம எவ்வளவு தூரம் காப்பாற்ற முடியும், நம்ம என்னதான் நம்ம ஒன்று நினைச்சுட்டு இருப்போம், அவன் ஒன்று வருவான், பெரிய இன்ஜினியர் ஆனும் அவன் சிஸ்டம் அனலைஸ் ஆகும், இல்லை அவன் கம்ப்யூட்டர்ல பெரிய ஆளானும் கார் மெக்கானிக்கல்ல பெரிய ஆளாக வருவான். டேய் வேண்டாண்டா, அதெல்லாம் வேண்டாண்டா, உனக்கு தெரியாது, எனக்கு எதை பிடிச்சிருக்கோ நான் பார்த்துக்கிறேன். கடைசியில் அவன் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுட்டு ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு அப்படி இருப்பானா, அந்த மாதிரி ரீதியில். அந்த மாதிரி எம்பெருமான் ஊமையோ அன்றி செவடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமா என் மாதவன் வைகுந்தர் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோ. அவன் அம்மா சொல்றான், அவ ஏந்துக்க மாட்டாடி, அவ ஏந்துக்க மாட்டேன், அப்போ அவ தள்ள தண்ணி கொட்டுங்கோ, அதுக்கும் ஏந்துக்க மாட்டா, ஏன்னா எருமை சிறு வீடு, அவள் ஏசல, அவள் எருமை கண்ணு குட்டி மாதிரி ஏந்துக்க மாட்டான், ஏன்னா எம்பெருமானோட பகவத் நீராட்டத்தில் தலைச்சிருக்கா, இந்த சாதாரண பிரகிருதி விசேஷத்தில் இருக்க தீர்த்தம் அவளை ஒன்றும் பண்ணாது. பிரகலாதனுக்கு எப்படி நெருப்பில் போட்டான் ஒன்னாலேயோ, கல்லுலேருந்து மலையிலேருந்து உருட்டி விட்டான் ஒன்னாலேயோ, கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டான் ஒன்னாலேயோ, அது மாதிரி அவளுக்கு ஒன்றும் ஆகாதிரி. ஐயோ அபசாரப்பட்டோமே, அபசாரப்பட்டோமே, நாங்கள் இங்கேயும் சேவிக்கிறோம், 500,000 கண்ணீரும் அப்படி சேவிக்கிறானா, இப்பேற்பட்டதான தலைவியா நமக்கு அப்படின்னு சேவிக்கிற அத்தனை பேரும், அம்மாடி அவளை எழுப்புறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படிங்கிறான். மாமா என் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவம் நவீன்று உட்கார்ந்து சரஸ்நாமம் சொல்ல ஆரம்பிங்கோ, ஓடி வந்துடுவா, கோவிந்தா கேசவா மாதவா அப்படின்னு பஜன் பண்ண ஆரம்பிச்சிருங்கோ. நான் சொல்ல வேண்டாம், நீ சொல்ல வேண்டாம், வந்து நிப்பா பாருங்க அப்படிங்கிறாலாம். அந்த மாதிரி தூமணி மாடத்து சுற்றும் விளக்கழிய தூபம் கமழ துயரன மேல் கண் வளரும், எப்ப ஏற்பட்டதான வசத்தியான இந்த பாவையை எழுப்பினாலாம். நோற்று சுவக்கும் புகின்றம்மனாய் மாற்றம் தாராதோ வாசல் திரவாதான் நாற்ற துழாய்மடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொருநாள் குற்றத்தின் வாழ்வி இந்த கும்பகர்ணம் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அலந்துடையாயரின் கலமே தேற்றமாய் வந்து திரவேல் உரும்பாவாய் ஏம பெருந்துயில் முதல் பாசுரத்தில், அந்த மாதிரி அடுத்த பாசுரத்திலையும் பெருந்துயில், பெருந்துயில்னா சுஷுப்தி என்பதாக நிஜமான தூக்கம் இல்லை, அந்த எம்பெருமானோட பகவத் சம்பந்தத்தோட கலந்து குணாதிசயங்களை அனுபவிக்கிறோம் ஒரு ஸ்திதி, அந்த ஸ்திதி கிடைக்கும் என்பதாக அடுத்த பாசுரத்திலையும், இந்த பாசுரத்தில் அதுக்கு ஒரு வழியை காண்பித்து அடுத்த பாசுரத்தில் அதை நமக்கு அப்படி சாசனம் பண்ணித்தர திருப்பாவை என்பதான வசத்தியான இந்த கிரந்தத்தை
கோதான் நாச்சியார் நமக்கு கொடுத்துருக்கா. ஏதோ அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்திரங்கள்ல பண்ண புண்ணியம் தான் நீங்க உட்காந்து கேட்டு இருக்கோம். அது எல்லா அளவு சந்தேகமும் இல்லை. நான் என்ன சொல்றேனோ ருசிக்கும்படியே சொல்றேனோ ரசனையா சொல்றேனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ருசி தேவையில்லை. அந்த கிருஷ்ணா கோவிந்தா காதுல விழுந்தாலே போகும், நல்ல ஸ்திதி கிடைக்கும். சுவாமி சொல்லி கரையேத்தணுங்கிறது கிடையாது. உபன்யாசக அப்படி ரசமா ரசமா சொல்லிதான் கடத்தியறணுங்கிறது கிடையாது. இந்த கோவிந்தா கேசவ மாதவாங்கிற இந்த ஸ்திதி, இந்த நாமம் பல்கி பெருகி நமக்கு வசந்ததான் அந்த பிரம்மானந்தத்தை கொடுக்கும் என்பதற்காக தான் இங்க நம்மாழ்வாரை எழுப்பி நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா தாயார். அந்த ரீதியில திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தால் வாழிய திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழிய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழிய பெரும்போதூர் மாமணிக்கு பின்னானால் வாழிய 143 அளித்தால் வாழிய உயரங்க கே கன்னி உகந்தளித்தால் வாழிய மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழிய ஒன்பது வயநகர் கோதை மலர்ப்பதங்கள் வாழிய கோதா திருவடிகளே சுரணம்.